السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، இஸ்லாமிய அடிப்படையிலான குழந்தைகளின் உருவாக்கம், பிள்ளைகளின் கல்வி வழிகாட்டல் என்கின்ற அந்த மகுடத்திலே நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இந்த தலைப்பில், அடுத்த தலைப்பாக குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளுடைய கல்வி, இது பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை என்ன, இவை நாம் எப்படி அணுக வேண்டும், ஒரு குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய எமது முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய முக்கியமான பகுதிகளை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். இதை நாம் ஏற்கனவே பார்த்த பகுதிகளோடு சேர்த்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. நாம் சிறந்த, அதாவது கல்விக்கான ஒரு குடும்ப அடித்தளத்தை இடுவதில் இருந்து, அதற்கான துணையை சரியான முறையில் தேர்வு செய்வதிலிருந்து, அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துக்கான பிரார்த்தனைகள், அந்த குழந்தைகளுக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதில் இருந்து, ஒரு அடுத்த கட்டமாக உருவாக்கப்படக்கூடிய குழந்தை எப்படிப்பட்ட அடிப்படைகளோடு, எப்படிப்பட்ட வழிகாட்டல்களோடு, எப்படிப்பட்ட கல்விகளோடு அந்த குழந்தை உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய முறைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இதிலே என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். இது அதாவது ஒரு சில பகுதிகளை முக்கியமாக உள்ளடக்கிய தலைப்பு. இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்றால்தான் நமது குழந்தைகளுடைய உருவாக்கம் விஷயத்தில் நாங்கள் தோல்வியடையாமல் இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு இந்த உலகத்தில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துடைய வழிகாட்டலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டாலும், ஒரு அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம எந்த ஒரு விதிமுறைகளுக்கு அட்பாட்பட்ட விதிகளும் உண்டு. ஒரு மனிதன் வந்து இதெல்லாம் செய்யாமலும் ஒரு சிறப்பான ஒரு குழந்தை என்ன செய்யலாம், உருவாகலாம். இதெல்லாம் செய்யாமலும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு அறிஞர் என்ன செய்யலாம், உருவாகலாம். இது அதாவது விதிவிலக்கானவைகள். அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு 10 விதமோ 20 விதமோ இந்த உலகத்தில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்கும். எல்லா விதிகளுக்கும் ஒரு விலக்கு என்ன செய்யும், இருக்கும் என்றது ஒரு விதி. அதுவும் ஒரு விதி அப்படின்னு அர்த்தம் என்ன, அதுக்கும் ஒரு விதிவிலக்கு என்ன செய்யுது, இருக்குது. அதாவது விதிவிலக்கு இல்லாதவைகளும் என்ன செய்யும், இருக்கும்னு அர்த்தம். எல்லா விதிகளுக்கும் ஒரு விலக்கு உண்டு. அப்படி என்றால் நீங்கள் உலகத்தில் எந்த விதியை போட்டாலும் சரி, அதில் ஒரு 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 எக்ஸப்ஷனலான ஒரு சப்ஜெக்டும் என்ன செய்யும், இருக்கும். இதுவும் ஒரு விதி தானே. அப்போ இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன செய்யுது, இருக்கு. அதாவது விதிவிலக்கு இல்லாத விதிகளும் என்னது, இருக்கும் என்று நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். இது உலகத்தில் இயல்பு. எனவே நம்ம எந்த ஒரு அடிப்படையை புரிந்தாலும், அப்போ அவன் எப்படி உருவாகினார், அப்போ இவர் எப்படி உருவாகினார், ஷேக் அல்பானி எப்படி உருவாகினார், பின்பாஸ் எப்படி உருவாகினார், உசைமின் எப்படி உருவாகினார், சஹாபாக்கள் எல்லாம் வந்து வாப்பமாக ஒழுங்காக வளர்த்தான சஹாபாக்கள் ஆகினாங்க, அவர்கள் வாப்பெல்லாம் குஃபரில் இருந்தால் அவர் இஸ்லாத்தை வந்தார், எப்படி வந்து என்னது வாப்பை ஒழுங்காக தானே வளர்த்திருப்பார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் புள்ள எப்படி இப்படி போச்சு, ஆசர் ஒழுங்காக வளர்க்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபி ஆகினார், அப்போ வாப்பா உமா இல்லாமலே வளர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபியாகினாங்க, இப்படியான சில கேள்விகள் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இது தவறான அணுகுமுறை. இது எல்லா விஷயத்துலையும் தவறு தான், எல்லா விஷயத்துலையும் தவறு. என்ன, நம்ம இதை வச்சு உதாரணங்கள் எடுப்பதில்லை. இதை வைத்து இதெல்லாம் விதிவிலக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள், விதிவிலக்காக நிச்சயமாக அப்படி நடந்துதான் என்ன செய்யும், ஆகும். இல்லைன்றா முதலாவது இப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை எடுத்துக்கணும்னா, நம்ம என்ன அங்கே தந்தை ஒரு பகுதியே இல்லாதவர்னு நபி ஆகிற அளவுக்கான ஒரு தகுதி அல்லாஹ் என்ன செய்ய நான் கொடுக்குறேன், ஏன்னா விதி என்ற அந்த பகுதியில் இல்லை. சில இடங்களில் வந்து சில பொழுதுகள், அதாவது இவைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டே சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மார்க்க விளக்கங்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் என்ன செய்யும், உருவாகும். எல்லா விஷயத்திலும் இது நடக்கும். எனவே இந்த கெட்ட உதாரணங்களை, கெட்ட சிந்தனைகளை நம்ம அதாவது உள்வாங்கி கொண்டு ஒரு எதிர்காலத்தில் கை செய்தப்பட இயலாது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அதை இது சரியாக தான் சொல்லிக்கிறாங்க, நான் தான் யோசிக்க மாட்டேன் பிறகு என்ன செய்யலாது, கை செய்தப்படக்கூடாது. எனவே விதிவிலக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரத்யேக அருளோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ளணும். 90% இதுதான். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், துஹ்ஃபத்துல் மௌதூத் ஃபி அஹ்காமில் மௌலூத் என்ற நூலில், அதாவது குழந்தைகளுக்கான சட்டங்கள் என்ற நூல், அருமையான ஒரு நூல். சலஃபுகளுடைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் மிக அருமையான நிறைய நூல்கள் உண்டு. நாங்கள் அங்கே ஸ்பீச்சில் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏற்கனவே என்ன செய்திருக்கிறேன், ஒன்று சொல்லியிருக்கிறேன். இதில் ஒன்று தான் எனது இந்த துஹ்ஃபத்துல் மௌதூத் என்ற நூல். இந்த நூல் ஒரு விரிவான முறையில் ஷேக் பக்ர் அபு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்து தஹ்கீக் கூட ஒரு இந்த அளவில் வரக்கூடிய அமைப்பில் பிரிண்ட் பண்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட்டு இந்த அளவில் வந்துச்சு, இது ஒரு பெரிய அளவில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த நூலை சொல்கிறதுக்கான காரணம், நம்ம எடுக்கக்கூடிய அந்த உதாரணங்கள், படிப்பினைகள் எல்லாம் வந்து ஒரு வெறுமனை சிந்தனை ரீதியாக இருக்கக்கூடாது.
குரான் சுன்னால ஆர்வ ஆதாரங்களோடும் சலஃபுகளுடைய அனுபவத்தோடும் இருந்தால் தான் இஸ்லாத்துடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அவர் அந்த நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான குழந்தைகள் அதாவது கெட்டுப்போவதற்கு பெற்றோர்கள் தான் காரணன்றார். அப்போ இந்த விதியிலிருந்து என்ன விளங்குது, வெறும் பிரார்த்தனைகளால் மட்டும் உருவாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வரல, விதி விளக்குகள் அவர் நம்பலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலான குழந்தைகளை தந்தைமார்களுடைய பெற்றோர்களுடைய பாசம் அழித்து விட்டதுன்றார். அது அவர் காரணத்தை சொல்கிறார், பெற்றோர்களுடைய அளவு கடந்த பாசம் தான் பல பிள்ளைகளுடைய கெடுதலுக்கான காரணம், அழிவுகளுக்கான காரணம். அந்த பிள்ளையை இரக்கமாக வச்சு கொள்வது தான் அவங்களது குழந்தைகள் அழிஞ்சு போவதற்கான கெட்டு போவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறார் சொல்கிறார். அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஆதாரம், இந்த ஒரு பகுதி வந்து பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு ஒரு கே என்ன, இந்த விதியை நான் முதல்ல விளங்கப்படுத்துகிறேன். நம்ம வந்து அடிப்படைகள் அதாவது கல்வி என்றது முதலாவது எங்களை பெற்றோர்களுடைய சிந்தனையில் பதியணும், நாங்கள் தான் பொறுப்புன்றது. இந்த பொறுப்புடன் மசூலியத்தில் நிறைய பேர்கிட்ட சட்டமெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தாலா நாடினா என்ன அந்த புள்ள நல்லா தான் வரச்சு, நம்ம என்ன பெரிய ஒரு முயற்சி எடுத்தா அந்த புள்ள வரப்போகுது ஒரு இடத்துக்கு அவங்க அவனை மனசு ஆகிருது. அப்படி ஆகக்கூடாது அப்படி என்பதற்காக இறைவன் வந்து இறைவன் நாடணும், இறைவன் நாடித்தான் நடக்கும் என்பதில் உலகத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இறைவன் தௌஃபீக் எரிக்கணும் சந்தேகம் இல்லை. ஆனால் முயற்சியுடைய கடமைகள் எங்கள்கிட்ட 100% என்ன செய்யணும், எரிக்கணும், 100% என்ன செய்யணும், எரிக்கணும். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் வந்து அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய என்ன நாட்டத்தில் உள்ளதானே நம்ம இதில் என்ன செய்கிறதுக்கு என்று சொல்லி அந்த மாதிரியான யோசனையில் என்ன செஞ்சுக்கிற ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிக தெளிவான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தந்தைமார்களுடைய பெற்றோர்களுடைய பாசம், பெற்றோர்களுடைய அந்த அளவு கடந்த இறக்கம் குழந்தைகளை என்ன செஞ்சிருது, நாசமாக்கி விடுகிறது என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஊலியத்தை சொல்லியும் காட்டுறாங்க, மஸ்ஊலியத் தூண்டி இல்லையிட ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய விஷயம், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நேரடி அர்த்த ராயினடா மேய்ப்பாளர், ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், குல்லுக்கும் மஸ்ஊல், உங்களில் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள், அராயத்தி தங்களது அதாவது மேய்ப்பை பற்றி, தனது தான் யாரை மேய்த்தார்களோ யாரை நிர்வகித்தார்களோ அவர்களை பற்றி. அப்போ சொல்லிட்டு சொல்லுங்க, அதில் சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, வல் மர் அத்து ரா இயத்தும் ஃபி பைத்தி சௌஜியா வகிய மஸ்கூலத்துன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையுடைய தன் கணவனுடைய வீட்டிலே பொறுப்பாளி, அவள் அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள் அப்படின்றான், அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு பகுதி மஸ்ஊலியத், எந்த மஸ்ஊலியத் என்ன, என்ன பொறுப்பு என்ன, நான் தான் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி அதாவது விசாரிக்கப்படுவேன், நான் பதில் சொல்லணும் என்ற கடமை எனக்கு உண்டு என்கின்ற அந்த பொறுப்புணர்வு நமக்கு உண்டாகணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் பெருசாக செஞ்சது ஒன்றும் இல்லாத அவன் அப் உண்மைதான், அல்லாஹ் தாலாவுடைய அருள் தான், ஆனால் பொறுப்பு என்ற பகுதியை உணரனா, இந்த பொறுப்பு இல்லாமல் நம்ம வந்து வளர்ந்துடலாம், அவன் எப்படி உருவாகினா இவர் எப்படி உருவாகினா சிலர் என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க. இது இன்னொரு ஆதாரம் என்னடா, அறிஞருடைய வீட்டில் இப்போ உதாரணமாக பொறுப்பு தான் மிக முக்கியமானது, ஒரு ஆதாரம் என்னென்னா, சிலர் அறிஞருடைய வீட்டில் இருப்பாங்க ஆனால் அறிஞராக உருவாக்க மாட்டார். அறிஞர்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய அறிஞர்கள் உருவாக மாட்டாங்க. இதில் என்ன அர்த்தம், பொறுப்பு தான் மிக முக்கியமானது விளங்குது, இல்லைன்னா அந்த அறிஞர் வந்து அந்த பிள்ளை உருவாக்கியிருப்பார். ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு செய்தியை போட்டு வதைத்து என்னது அந்த நான் வந்து இதை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லுவார், இது ஹதீதாக இருக்கக்கூடாதான்னு நான் ஆசை வைக்கிறேன் என்றான். எதை வச்சு, அஸ்ஹது நாசி ஃபில் ஆலிமி அஹ்லுஹு வஜீரானுஹு, ஒரு அறிஞருடைய அறிவிலே மிகவும் தேவையற்றவர்களாக இருப்பது அவருடைய குடும்பத்தினரும் அண்டை வீட்டார்கள் என்று. ஒரு அறிஞருடைய அறிவில் மிகவும் தேவையற்றவராக அவன் என்ன, அந்த வீட்டில் உள்ள வந்து மார்க்க தீர்ப்பு கேட்டால் அடுத்த அறிஞருக்கு தான் கோல் பண்ணுறது, ஃபோன் பண்ணி இது விளக்க என்ன, ஆனால் பெரிய அறிஞர் எங்கே இருப்பார், வீட்டில் இருப்பார், அவங்கள்ட்ட கேட்குறது இல்லை, அடுத்தவட்ட தான் என்ன செய்யுது கேட்குறது. காரணம் இதற்கு என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. காரணம் அவர் என்ன செய்வார், ஓப்பனாக இருப்பார், விளையாடிக்கிட்டு இருப்பார், சிரிச்சிக்கிட்டு இருப்பார், பிள்ளையை பார்ப்பார், காய்கறி வாங்கிட்டு வருவார், வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பார். இவரை வந்து ஏதோ மக்கள் தெரியாமல் இவரை கேட்குறாங்க போல இது அப்படி என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதை அல்பானி சொல்லி காட்டுறார், அசது நாசி ஃபில் ஆலிமி அஹ்லுஹு வஜீரானுஹு, தண்டை என்னது தன்னுடைய அண்டை வீட்டாரும் தன் குடும்பத்தினர் தான் அந்த 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 அறிஞருடைய விஷயத்தில் என்ன கவனம் இல்லாமல் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி. அந்த அறிஞரும் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாமல் பெரும்பாலும் அவரை இந்த குடும்பம் என்ன செஞ்சதில்லை, அந்த இலுமை பெற்றுக்கொள்றது இல்லை. அவர் உலகத்துக்கு தான் என்ன செய்வார், மிகப்பெரிய அறிஞர் ஆயிப்பார், வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டார், சொல்ல மாட்டார். இதனால தான் அங்கேயும் என்னது
அந்த ஒரு கணக்கில்லாத நிலைமைக்கு. அப்ப அல்பானி இதை பதிவு செஞ்சு என்ன சொல்றாரு, இது ஹதீதாக இருந்திருக்க கூடாதான்னு நான் என்ன செய்யறேன், ஆசை வைக்கிறேன்னு ஷேக் நாசுத் அல்பானி சொல்றத பாக்கிறோம். இதுல இருந்தாலும் என்ன தெரியுதுண்டா, மஸ்ஊலியத் இல்லையா. சில அறிஞர்களுடைய வீட்டில இருந்து சில பிள்ளைகள் உருவாகுவார்கள், அவங்க அறிஞராக வைக்க மாட்டார். ஷேக் அப்துல் அசீஸ் தரீஃபி அவர் என்ன சொல்றாரு, ஹபீதஹுல்லா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து ஒரு அறிஞருடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எந்த மார்க்க விஷயம் மட்டுமல்ல அந்தந்த துறையில் வைக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க எடுங்க, அந்த எடுக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலும் அந்த வீட்டில் அது உருவாகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பழக்கம். அப்துல் அசீஸ் தரீஃபி ஒரு காரணம் சொல்றாரு, அதாவது பழக்கம் இருக்க முகாலதா, அந்த பழக்கம் என்பது பெருமதி இல்லாமல் ஆக்கிவிடும். பழக்கம் என்ன செய்யும், பெருமதியை இல்லாமல் ஆக்கிவிடும். அதே போல ஒரு அறிஞர் சொல்றாரு, அஜாப், ஒரு மனிதனை பற்றிய ஈர்ப்பு, ஒரு துறையை பற்றிய ஈர்ப்பு 3 மாதங்கள் தான் என்ன செய்யும், இருக்கும், காணாம போயிடும். ஈர்ப்பு வந்து அதை ஃபர்ஸ்ட் அந்த ஈர்ப்போடு அவர் சந்திப்பார், காணும் வரைக்கும் அந்த அப்புறம் அது 3 மாசம் பழக்கத்துக்கு பிறகு அந்த ஈர்ப்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். உண்மையான அறிவு மட்டும்தான் என்ன செய்யும் நிலைக்கும். முகாலத்தை அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த புக்கை காண்றது, அந்த இதெல்லாம் கண்டு 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 பழைய அவர் படிக்கிறது காண்றது, அவர் அறிவை காண்றது, அவர் டீச்சராக இருந்தால் அவங்க டீச் பண்ணுறது கண்டு கண்டு கண்டு, இது ஒரு ஒரு பெருமதியான விஷயமாகவே அவங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காத மாதிரி போயிடும். சரியா, அதனால தான் ஒரு அறிஞர் மௌத்தாகின உடனே பல அறிஞர்களுடைய வீட்டுகளுக்கு முன்னு காலம் அந்த ஊட்டாக்கள் என்ன செஞ்சுருவாங்க, முதல்ல புக்ஸை விற்றுருவாங்க, அந்த புக்ஸை விற்றுருவாங்க. அதாவது அவர் போனதோட வீட்டு ஒரு ரூம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆகின மாதிரி ஒரு சந்தோஷம், இன்னொரு ஃபேமிலியை கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம இதில் என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம், அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு கிடச்சிட்டு ஏதோ ஒரு சுமையாக இதை வச்சுட்டு இருந்தார், ஏன்னா வச்சுட்டு இருந்தார்ன்றது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க என்ன செய்யிருப்பாங்க. எத்தனையோ பேருடைய அதாவது நீ இதை பார்க்கலாம், அவர் மௌத் ஆகினவர் வீட்டுக்கு முன்னால் கொண்டு வச்சிருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாம், அதை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அவரை வந்து அந்த புத்தகத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பார், ஒரு பேக்கில் போட்டு, ஒரு பேக்கில் போட்டு 60 வருஷம் 70 வருஷம் பாதுகாத்துக்கிட்டே இருந்திருப்பான். இது பல அறிஞர் இப்போ நான் சொன்னதெல்லாம் விளங்குறது மஸ்ஊலியத்தில். இதுக்கெல்லாம் பின்னால் நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இது மட்டுமல்ல காரணம், அந்த அறிஞருடைய பொறுப்பின்மையும் ஒரு காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குடும்ப ரீதியாக விஷயத்தை விட்டுட்டு உலகத்துக்கு தான் என்ன செய்வாங்க. இப்போ உதாரணமாக பக்கத்து ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டிருப்பார், அவருக்கு என்ன யோசனை வருமானா, சால இதை பயானில் சொல்லணும், எது இவர் சிகரெட் குடிக்கிற விஷயத்தை பயன் அவர்கிட்ட சொல்ல மாட்டோம், அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும் சிகரெட் குடிக்காதீங்க இருப்பில்லைன்னு. எங்கேயாவது ஒரு தவறை கண்டோடனே அடுத்த பயன் எப்போ சண்டே அதில் சொல்லிடும். சரியா, தவறுகளை அங்கங்கே சுட்டி காட்டுறது முதல் தவா, மைக்கை பிடிச்சி பயன் பண்ணுறது ரெண்டாவது, கண்டமாக அந்த இடத்துல இது பிழை இது கூடாது மார்க்கத்தில் தடை அப்படின்னு நம்ம சொல்கிறது அது நம்ம சொல்லணும். ஆனால் நான் மைக்கை பிடிச்சி மட்டும்தான் என்ன செய்வேன், பயன் பண்ணுவேன் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த தன்மையாலும் இந்த பொறுப்பின்மை குடும்பத்தில் என்ன செஞ்சுட்டு போயிடும். சிலர் வெளியே எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, கண்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டிருப்பாங்க, வீட்டில் 1000 தவறு நடந்துட்டேயும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கத்தான செய்தின்னு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டிருப்பாங்க. எல்லா சைடையும் பாருங்க பாப்போம். அப்போ இந்த செய்திகள், இந்த அறிஞர்கள் சொன்ன செய்திகளையும் தான் நமக்கு புரியக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, பொறுப்பு இன்மை, அந்த பொறுப்புணர்வை கொடுக்காமை என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். இமாம் இப்னு தைமியாவோட வரலாற்றை எடுத்து பாருங்கள், ஒரு புத்தகம் இருக்கும் முசவ்வதான், இமாம் இப்னு தைமியாக்கு முசவ்வதான்றது உசூல் ஃபிக்ஹில், உசூல் ஃபிக்ஹில முசவ்வதான் அரபில் என்ன சொன்ன அர்த்தம்னா, அந்த புக்கை வந்து எழுதிப்பாங்க, திருப்பி ஒரு முறை பார்த்து ரீக்ரேஷன் பண்ணி அடுத்த பிரிண்ட்டுக்கு போகிற அளவுக்கு வைப்பாங்களே, அந்த லெவலுக்கு வராத நூலுன்ற அர்த்தம். அதை வந்து என்னது இஸ்தம், அதாவது அதில் வந்து அந்த நூலை 3 பேர் எழுதிப்பாங்க, ஒன்று நம்ம சொல்லக்கூடிய இப்னு தைமியா, அவருடைய வாப்பா இப்னு தைமியா, அவருடைய வாப்பா இப்னு தைமியா, இவங்கெல்லாம் தைமியாவுடைய பரம்பரை. அவர் இப்னு தைமியா, இவர் இப்னு தைமியா, இவர் இப்னு தைமியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்னு தைமியான பிரபல்யமானவர் யார், அல் ஹஃபீத், பேரன், பேரர் தான் பிரபல்யம். ஆனால் அவரோட வாப்பாவும் என்ன பிரபல்யமான ஒரு அறிஞர், அவருடைய வாப்பாவும் ஒரு பிரபல்யமான அறிஞர் வழங்கிட்டா, அல் முன்தகான்னு சொல்லியவர் இமாம் சௌகானி சார் செஞ்ச ஒரு புத்தகம் இருக்கும் வழங்கிட்டா. அப்போது இதில் வந்து என்ன இதில் புரிஞ்சுக்கொள்ளணும்டா, பாப்பா மகனை உருவாக்குறாரு, மகன் என்ன செய்கிறாரு, அடுத்து அல்லாஹ் நாடி இருந்தால் அடுத்த இன்னொரு மகன் உருவாகிப்பார். ஆனால் இமாம் இப்னு தைமியா கல்யாணம் முடிக்கலை, இமாம் இப்னு தைமியா என்ன செய்யலை, கல்யாணம் முடிக்கலை. அப்போ பொறுப்போடு நடக்க போய் தான் இது இப்படி வருது. இமாம் ஜஹபி என்ன சொல்கிறார், ஒரு செய்தியில் சொல்கிறார் என்னென்னா, அதாவது மிக முக்கியமான ஒரு பகுதி இது அப்படின்றதுக்கு இமாம் ஜஹபியில் கூட்டுற பாருங்க. இது வந்து அதாவது சீராலமன் உபிலால் வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல் ரஹ்மானி புடு பிஷ்ரி புடுல் ஹக்கம், அவரை பற்றி சொல்கிற டைமில் அல் ஹாஃபித், ஹாஃபிஸ் தான் குர்ஆன் மனநம் விட்டார்னு அர்த்தம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்களை அன்றைக்கு குர்ஆன் மனமிறது பேசிக், ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஹாஃபில்ன்றா அது பெரிய ஒரு விஷயமே இல்லை, ஹிஃபில் தான் அது அடிப்படையான சப்ஜெக்ட். ஹாஃபிஸ்ன்னா ஹதீஸ்களை அந்த மார்க்க சட்டங்களை மன்னிட்டு அல் 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 ஜவாத் நல்ல கொடையாளி வழங்கிட்டா, அஸ்ஸிகா
மிகவும் நம்பகமானவர் காலத் தஹபி இமாம் தஹபி அவரை பத்தி சொல்றாரு என்னன்னா இஅதனா பிஹி அபூஹு வர்தஹல் வலகியல் கிபார் வதால உம்ருஹு வதஃபரத் முதலாவது சொல்றாரு இஅதனா பிஹி அபூ அவருடைய தந்தையில் அவரில் கவனம் செலுத்தினார் முதலா வசனம் என்ன அவருடைய தந்தை அவரில் கவனம் செலுத்தினார் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு மஸ்ஊலியத்து தான் மஸ்ஊலியத்துன்னு சொல்றது அந்த தந்தை அவர் அந்த பிள்ளையோட அந்த காலகட்டத்தில எல்லாம் பயணிக்கிறது பிறப்பில் இருந்து அந்த குழந்தையுடைய உருவாக்கம் வரைக்கும் பயணிக்கிறது பயணிக்கிறதுண்டா என்ன அடுத்த கட்டம் சொல்கிறேன் நிறைய பேர் பயணிக்கிறதாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கத்திக்கிட்டு பிள்ளையை பார்த்து எப்போ பார்த்தாலும் நான் சத்தம் போட்டிக்கிறேன் இவ்வளோ கணிப்பேன் இப்போ அந்த கல்வியில் நாலாவது பாகத்தில் வந்துச்சு நான் கவனிக்க சொல்லி நான் ஃபுல்லாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறது கத்துறது என்ன செய்வாங்க முடிவெடுப்பான் அதெல்லாம் இல்லை அல்லது எங்கேயா கொண்டு போய் நான் காலையில் ஸ்கூலில் விட்றேன் டியூஷனில் விட்றேன் ஈவினிங் இதில் விட்டுறேன் நான் கவனிக்கிறேன்னா இல்லையேன்னு அதெல்லாம் இமாம் தஹபி சொல்லலை விளங்கிட்டா உடனே நம்ம சொற்களெல்லாம் சரியாக தான் இருக்கும் எப்ளை பண்ணுற இடம் உண்டு என்ன செய்து இருக்கு எத்தனா பிஹி அபுஹு அவருடைய தந்தை கவனம் செலுத்தினார் அதனால் நடந்தது என்ன ஒர்த்தஹல் பல நாடுகளுக்கு ஹதீஸ்களை தேடி பயணித்தார் வலகியல் கிபார் பெரும் பெரும் அறிஞர்களை வயதானவர்களை சந்தித்தார் வதால உமுருஹு அவருடைய வயதும் என்ன செஞ்சது நீண்டது வயசாளிகளை சந்திக்கவும் கிடைக்கிது அவருக்கு இந்த தூரமான இடங்களுக்கும் போக கிடைக்கிது அவரும் வயது நீண்ட அளவுக்கு வாழ்றாரு வாழ்ந்தால் ஒத்தஃபர்றது தனித்துவமாகுவார் இவர்கிட்ட இருக்கிற செய்திகள் வேற யார்ட்ட இருக்காது ஏண்டா இவர் வந்து 10-12 வயசில் தூரமான இடத்துக்கு போய் வயசான ஒரு ஆளை சந்திச்சுப்பார் வயசான ஆள் என்ன செஞ்சிருப்பார் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால் உள்ள அறிஞரை சந்தித்து ஹதீஸ் எடுத்திருப்பார் இவர் 10 வயசுலேயே பிரயாணம் செஞ்சாருன்னா சின்ன வயசுலேயே அவர் அவர் சந்தித்து 2 வருஷத்தில் அவர் மௌத்தாகிப்பார் இவருக்கு இந்த செய்தி கிடச்சிரும் இவரும் 100 வருஷம் வாழ்ந்தார்னா 150-120 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தியெல்லாம் இவர்கிட்ட என்ன செய்யும் இருக்கும் அப்போ தஃபர்ருதாகுவாங்க தஃபர்ருதாகனா தனி அவர் அறிவிக்க ஆரம்பிப்பார் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த செய்தி என்ன செய்யும் கிடைக்கும் இந்த லெவலுக்கு வாரத்துக்கு காரணம் தந்தை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுறாரு படி தேடு அப்படின்னு சொல்லி அதனால தான் என்னது நான் வந்து ஒரு தலைவர் பேசியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் என்னது அறிஞர்கள் உருவாக்கிய அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்ற தலைப்பில் காரணம் தந்தைமார்கள் இல்லை தாய்மார் எடுத்த கவனத்தில் அந்த பிள்ளைகள் உருவாது அப்போ அந்த தந்தை இல்லாத இடத்துல தந்தை இல்லாத இடத்துல தாய் இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்போ இதாக சொல்கிறார் இது இமாம் அதாவது இமாம் தஹபி சொல்கிறார் எனவே மஸ்ஊலியத் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி மஸ்ஊலியத் பொறுப்பு உணர்வு இப்போ நான் இங்கே வளர்க்குறத பற்றி சொல்லலை அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து அறிஞர்கள்ட்ட வீட்டில் அறிவாளி வரலையே அப்படின்னு நினைக்கிறது அவரோட இவர் வீக் ஆகிடுவார் என்ன பொறுப்பாக எல்லாம் இருந்து இல்லை அவர் பொறுப்பு இல்லாமல் எழுந்திருப்பார் அப்படி என்று ஒரு கெட்ட உதாரணத்தை எடுத்துக்கிறது ரெண்டாவது என்ன பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை அல்லாஹ் தாலா நாடு எப்படின்னா நூல சாதத்தில் வரலாறு அப்படின்னு அந்த செக்ஷன் எடுத்துக்கிறது இதெல்லாம் பிழையான தவறான நடைமுறைகள் மஸ்ஊலியத் முக்கியம்ன்றது ஹதீஸும் சொல்லுது இமாம்கிட்ட வரலாறும் சொல்லுது என்றதை முதலாக வணக்கம் எனவே நாங்கள் எங்களோட குழந்தைகளில் கவனம் செலுத்துதல் என்பது அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான் மிக முக்கியம் இப்போ சில உதாரணங்களை சின்ன சின்ன உதாரணங்கள் பெரிய வேணால் நம்ம விஷயத்துக்கு வந்துடணும் தகவலுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் கவனம் செலுத்தியவர்கள் தான் உருவானார்கள் என்பதற்கு தான் நிறைய உதாரணம் இருக்கும் விதிவிலக்குகள் வந்து உதாரணங்கள் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதிவிலக்குகள் உதாரணங்கள் இல்லை அந்த விதிவிலக்குன்றதை எப்படி புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு சொன்னால் அப்படி உதாரணம் ஒரு 20 கொண்டு வான்னு சொல்லுங்கள் ஒரே காலகட்டத்துக்குள்ளே 20 கொண்டு வானா கொண்டு வரலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சேர்த்து 20 கொண்டு வரலாம் ஒரே காலகட்டத்தில் 20 செய்தியாவது என்ன செய்யலாது கொண்டு வரலாது ஆனால் இதுக்கு மாற்றமான விஷயங்கள் ஒரு 2000 என்ன செய்யலாம் கொண்டு வந்துடலாம் இப்போ எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நிறைய ஹதீஸில் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்போ நிச்சயமாக அந்த தந்தை உரிய நபருக்கு அவர் என்ன செய்கிறாங்க திருமணம் முடித்து கொடுக்குறாங்க உரிய நபருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க அதனால தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு அறிவாளியாக மேலிடுறாங்க உருவத்திபுன் சுபைர் அப்துல்லா இபின் சுபைருடைய தம்பி அப்துல்லா இபின் சுபைருடைய தம்பி மக்காவுடைய 7 ஃபுகஹாக்களில் ஒருவர் 7 தாபீன்களில் மிக பிரபல்யமான தாபீன்கள்ட காலத்தில் இப்போ நம்ம நபித்தோளுடைய காலத்துக்கு சொல்லுவோமே அதனால் தாபீன்கள் காலத்தில் ஹைலைட் பண்ணி நம்ம சொல்ல முடிந்த மிக பிரபல்யமானவர்கள் ஒருவர் யார் உருவத்தி இப்னு சுபைர் 7 பேர்னு சொல்லுவாங்க அல் ஃபுகஹா உஸ்ஸபா ஆயிலு அல் உருவத்தி இப்னு சுபைர் எப்படி வராரு அஸ்மா ரதியல்லாஹுடைய மகனாக அவர் இருந்தாலும் அவங்க வந்து அஸ்மா ரதியல்லாஹு தங்கச்சி ஆயிஷா ரதியல்லாஹு தான் என்ன செய்வாங்க வளருவாங்க அங்கே தான் போவாங்க வருவாங்க படிப்பாங்க கேட்பாங்க அதனால் ஒரு பெரிய ஒரு அறிவாளி என்ன செய்கிறாரு உருவாகிறார் அவங்களுக்கு அறிவித்த செய்திகள்லாம் யார்ட்டு எடுத்தது ஆயிஷாவது அவங்கள்டிருந்து வந்த ஃபிக்ஹு தான் அவங்களுக்கு என்ன செய்து வருது எனவே அந்த தாயுடைய தந்தையுடைய உறவுகளுடைய உருவாக்கம் அது மிக முக்கியமான அம்சம் மா இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்கிறாங்க உம்மி பாத உம்மி என் தாய்க்கு பின்னால் என் தாய் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க தண்டை சகோதரியை சொல்கிறாங்க
ஏன்னா அந்த தாயுடைய மரணத்துக்கு பின்னால் கவனம் எடுத்து வளர்த்தது யார்? சகோதரி. அதனால் அவளுடைய தர்ஜுமா எழுதுகிற டைமில் அவள் ஹாஃபிதாவாக இருந்து என்ன செஞ்சா தாய்க்கு பிறகு எனக்கு கவனம் செலுத்தியவங்கன்றாங்க. இப்போ வரலாற்றுலையும் நம்ம பார்க்கணும், இப்னு தைமியான்னு சொன்ன மாதிரி போல் இன்னும் நிறைய செய்திகள். அதே போல் என்ன, அதாவது கவனம் எடுத்தார்கள் என்பதற்கான இன்னொரு செய்தியை பாருங்கள். இமாம் மாலிக்குடைய வரலாற்றில் வரும், அவங்களோட பேர் வரலை. அதாவது இதை வந்து ஜுபைதி என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறாரு, இமாம் மாலிக்குக்கு வந்து ஒரு மகள் இருந்தாங்களாம். அவன் என்ன செய்வாங்கன்னா, வாப்பா வந்து அந்த மோத்தா மாலிக் அந்த 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 நூலை மக்களுக்கு படித்து கொடுக்குற நேரத்தில் வந்து கதவோரத்தில் வந்து அவங்க நின்று கொள்வாங்க. நின்று கொண்ட தந்தையோட அனுமதி இல்லாமல் நிற்கலாமா? ஏலாது, நின்று கொண்டு வாங்க. அங்கே திருப்பி அந்த வாசிப்பாங்களே அந்த ஹதீதா, அறிஞர்கள்ட்ட வாசிப்பாங்க. அறிஞர்கள்ட்ட வாசிக்கிறே பாடமாக்கிறத ஒப்புவிக்கிற மட்டுமல்ல, சரியான அறிவிப்பாளர்களை சொல்கிறாரா, ஆசிரியர்களை சரியாக சொல்கிறாரா, வார்த்தைகளை சரியாக மொழிகிறாரா, கூடுதல் சொல் இதுக்காக வேண்டி. அப்போ அந்த மாணவர் பிழை விட்டா மகள் என்ன செய்வா, இப்படி கதவுல ஒரு தட்டு தட்டுவாங்களாம். அதாவது அவர் பிழை உறார் என்பதை உணர்த்துவதற்காக தட்டுவாங்களாம். அப்போ இந்த அளவுக்கு என்னது மாலிக் மாமுடைய அறிவை மனமிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ வாப்பா வந்து எனக்கு நிறைய ஆயிரம் பேர் ஹதீஸ் படிச்சுட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நீ உன்னோட வேலை பார், வீட்டில் சமையல் டீ ஊத்து அது ஊற்று இது இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இமாம் மாலிக்கு இந்த மாதிரி ஒரு மகள் கிடச்சிருப்பாங்களா? கிடச்சிருக்க மாட்டாங்க. வணங்கிட்டா இப்படி இமாம்களுடைய பிள்ளைகள்ன்ற ஒரு பகுதிகள் இருக்குது. இமாம் ஷாஃபியுடைய என்னது மகன், அவரை பார்த்து அஹமது பின் ஹம்பல் சொல்கிறாரு, உங்களது தந்தை நான் என்னது ரகசியமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களில் ஒருவர் என்றார். அப்போ மகன் தந்தையும் சொல்கிறாரு. அதே போல் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர் தான் தன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கவனம் எடுக்கிறார். அவர் முஸ்னத் அகமதை முழுசாக அறிவித்தது பிள்ளைகள் ஹத்ததனி அபி. எனவே நம்ம இப்போ இங்கே தெரிஞ்சுக்கொள்கிற முதல் பகுதி என்னென்னா, தந்தையும் தாயும் பொறுப்பு என்று இதை நினைக்கணும். இது இல்லாமல் உருவாகலாம் அப்படின்னு, ஆனால் இதுக்கு ஒரு வீக் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. புள்ள தானாக வளர்கிற மாதிரியே இருக்கும், புள்ள தானாக வளர்கிற மாதிரியே இருக்கும், அதாவது அப்பப்போ நடக்கிற மாதிரியே இருக்கும். இவராக ஒரு முடிவு எடுத்துக்கொள்வார், இவனுக்கு இது சரி வராது, இந்த துறை இவனுக்கு செட் ஆகாது, எனக்கு பார்த்தாலே விளங்கும், பார்த்தாலே விளங்கும்ன்றதெல்லாம் இந்த அதாவது ஒரு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் காணலாம். ஏன்ட கெஸ்ஸிங் பெரும்பாலும் பிழையாகாதான் எல்லோரும் சொல்கிறாங்க. 90% அவளை கேட்டு பாருங்கள், என்ற கெஸிங் அவன் பச்சை ஒரு அறிவிலியானவனுங்களும் சொல்கிறாங்க, அறிவாளியை நம்ம நம்புகிறோம்னு சொல்கிற என்ற கெஸ்ஸிங் பெரும்பாலும் பிழையாகாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இதுக்கு ஒரு உளவியல் காரணம் என்னென்னா, மனிதன் எப்பொழுதும் தனது ப்ளஸ்ஸை மட்டும் தான் பார்ப்பான், மற்றவன்ட மைனஸை பார்ப்பான், அவன் அவன்கிட்ட ப்ளஸ்ஸை பார்ப்பான், நம்மட மைனஸை பார்ப்பான். இதிலேயே இவர் பிழையுட்டவைகள் இவருக்கு ஞாபகம் வராது, இவர் தவறு விடுறவைகள் இவருக்கு ஞாபகம் வராது, இவர் வீக்காகவே ஞாபகம் வராது, இவர் எதுலெல்லாம் சரியாக இருக்கிறார் அதான் ஞாபகம் வந்துக்கொண்டே இருக்கும். திடீர்னு தவறு ஞாபகம் வந்தால் அவரை பணிவாக நினச்சிக்கொள்வார். அவர் திடீர்னு அவருக்கு ஒரு தவறு ஞாபகம் வரும், சுபஹானல்லாண்டு அவரே நினச்சி அவர் என்ன செய்கிறது சந்தோஷப்பட்டுக்கொள்வார், அவருக்கு ஞாபகம் வந்த உடனே. ஆனால் அவருக்கு ப்ளஸ் தான் நிறைய ஞாபகம், இது மனிதன் இயல்பு எல்லாருக்கும். அதனால தான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய கண்ணாடின்ற சொல்லான்னு சொன்னான். இப்போ கேமரா வைக்கிறாங்க சரியா, ஆனால் கண்ணாடி என்று சொன்னதுக்கு காரணம் அவரை பார்க்கணும், கேமராண்டா இப்போ அவரை பார்க்கலாது, அடுத்த ஊருக்கு சொல்லிடும் கேமரா விளங்கிட்டா. ஒரு மூமின் இன்னொரு மூமியோட கண்ணாடி என்னென்னா, இவர் சொல்கிறத இவரை தவறு இது விளங்கணும், கேமராண்டா என்ன அப்படியே ரிசீவ் பண்ணி உலகத்துக்கு பரத்தி விடுறது விளங்கிட்டா. அப்படி இதுவாக மாறிட்டலாம். இப்போ கண்ணாடி, கண்ணாடி என்று சொன்னால் ஒரு மூமினை குறை விளங்கணும். இதுக்கு தான் ரசூலாங்க அதை சொன்னது, எந்த குறையை அவரில் காணணும். இது என்ன, நம்ம கண்ணாடி உடச்சிடுறது, நம்ம என்ன கண்ணாடி உடை, நம்மளோட குறை விளங்குது அவனை கட் பண்ணிடுறது, நம்மளே பாராட்டுறவனாக பார்த்து பக்கத்தில் என்ன செய்கிறது வச்சுக்கிறது, அப்படின்னா என்ன அவங்களே தூக்கிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுருவாங்க, அழிவுல விழுந்துடுறது. இதுதான் காரணம். எனவே இந்த பிரச்சனை காரணமாக இவன் பிள்ளைகளை எப்படி கெஸ் பண்ணுறதுண்டா, இவர் கெஸ் பண்ணிக்கிறது இவன் வந்து என்ன செய்ய மாட்டான், சரி வர மாட்டான், இவன் இந்த துறைக்கு செட் ஆக மாட்டான், தானாக வளர்ந்துருவா அல்ஹம்துலில்லாஹ் தானாக வளர்ந்துருவா அப்படின்னு. அப்போது ஒத்தன் திறமையாக வளர்ந்துருப்பானே, ஒரு இடத்த ஒரு இடத்த அடைஞ்சிருவான், ஒரு ஹதீஸ் கலை அறிஞராக, ஒரு பெரும் ஹாஃபிதாக, இல்லை ஒரு சமுதாய தலைவராக அறிஞ்சிருவான் அப்படின்ட்டு. நான் நினச்சா அந்த அளவுக்கு இவனை உருவாக்கி இருப்பேன், எனக்கு அது செட் ஆகலை, அந்த துறை என்ன செய்யலை செட். அதனால தான் நான் இப்படி சாதாரணமாக அந்த ஊட்டோட ஊடா இருக்கிறதுக்கு நான் வளர்த்துருது. நீ உருவாக்கலைன்னு சொல்லு, நீ கவனம் எடுக்கலைன்னு சொல்லு சரியா, அல்லது நீ சொல்லு எனக்கு விளங்கிச்சு இந்த பக்கத்தால் நம்ம போனால் இந்த பிள்ளை நல்லா வரும்னு நான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஏதோ தெரியலை, என்னை நேரம் இடம் கொடுக்கல, என்னை கவனம் இடம் கொடுக்கல, என்னை பிள்ளை எனக்கு இவ்வளோ இருந்தால் போது மாதிரி மனசு சொல்லிச்சு அதனால் போனேன், ஆனால் உண்மையிலே நல்லா கவனம் எடுத்திருந்தா இந்த இது ஓகே. இதை விட்டுட்டு என்னடா கிடைக்காததெல்லாம் என்ன செய்யறது, சீச்சி இந்த பழம் புளிக்குமெண்டு க்ளோஸ் பண்ணிடுறது, அவருக்கு தேவை பழம் அது புளிக்குமெண்டு என்ன செஞ்சிடுறது க்ளோஸ் பண்ணிடுறது, தனக்கு கிடைக்காதெல்லாம் புளிக்கும். இதுவும் ரெண்டாவது பிரச்சனை. அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்டா, இந்த சிந்தனை ஆபத்து சில தவறுகள் இருக்குது தானே திருத்திடலாம், ஆனால் பாதிப்பு பெருசு. உதாரணமாக ஜனாசாவுக்காக உதர துவா பாடமாக்கிவணும், நம்ம பாடமாக்கலேண்டா நம்ம புறவு பாடமாக்கி தன் தந்தை மௌத்தாகின பிறகு பாடமாக்கி என்ன செய்ய
தாய் மரணிச்ச பிறகு பாடமாக்கி என்ன செய்ய? என்னை புள்ள பாடமாக்கல, நான் மௌத்தாகின பிறகு என்னை புள்ள பாடமாக்கி என்ன செய்ய? ஏன் முக்கியமாக கேட்க வேண்டியது யாருக்கு? இந்த உறவுக்கு. அது மாதிரியான ஒரு தவறு தான். ஒரு 10 வருஷம் போன பின்னால் என்னை புள்ள என்ன வந்து இது சரியாக விளங்காமட்டனே யோசிக்காமட்டேனே யோசிச்சேன்னு வீரோசன் அதுக்குள்ளே அந்த ட்ரக் என்ன செஞ்சிடும், வேற எங்கோ போயிடும். எனவே மஸ்ஊலியத் மிக சிந்தனையில் வர வேண்டியது. ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து நான் பொறுப்பாளி, நான் இதை பற்றி விசாரிக்கப்படுவேன், இது எனது கடமைகளில் ஒன்று என்கின்ற அந்த பொறுப்புணர்வு என்ன செய்யணும், எம்மிடத்தில் மிக அதிகம் அதிகமாக வரணும். நான் தான் இது பொறுப்பாளி, நான் இது பற்றி விசாரிக்கப்படுவேன், நான் பொறுப்பில் எடுத்தால்தான் இது விஷயம். தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரர்கள் ஆகிக்கலாம். இதில் பொறுப்புக்கு தந்தை மட்டுமல்ல, இல்லை தந்தையை மட்டும் சொல்லலை, தாய் வரலாம், தந்தை இல்லாத இடத்துல தாய், தாய் இல்லாத இடத்துல தந்தை, அதே போல் என்ன அதாவது சகோதரர்கள், இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யணும், அவங்க அனைவருமே பொறுப்பாளிகள் என்கின்ற உணர்வு என்ன செய்யணும் வர வேண்டும். கெஸ்ஸிங்கில் நம்முடைய யூகங்களை வச்சு ஒரு குழந்தைகள் என்ன செய்யலாது, நம்ம எடை போடக்கூடாது. இது ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம். இரண்டாவது, இது நம்ம மஸ்ஊலியத், அதாவது பொறுப்புணர்வு மிக முக்கியம். வெறும் யூகங்களால் ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அறிவை அதெல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது என்ற பகுதி. இரண்டாவது, ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து பொறுப்பாளி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால், ஒரு குழந்தையை நம்ம இதெல்லாம் விளங்கிட்டோம், நம்ம குழந்தையை உருவாக்கணும், நம்ம தான் என்ன செய்வோம் பொறுப்பு கூற வேண்டி வரும் அப்படியே நம்ம இதில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தையில் அதிகம் பொறுப்பு கூறத்தக்கவர்கள் யார், இது ரெண்டாவது அம்சம். ஏண்டா காலாகாலத்துக்கு இந்த கல்வி சம்பந்தமான பேச்சு வந்த இந்த ஒரு 30-40 வருஷத்துலேருந்து ஒரு வழக்கு போயிட்டுருக்கு, தீர்க்கப்படாத வழக்கு, அது நிறைய ஃபேமிலியில் நடக்குது. என்னென்னா நீ தான் பொறுப்பு, மனைவியை பார்த்து சொல்கிறது என்னது, நீ தான் பொறுப்பு, நான் வேலைக்கு போவேன், 1000 அந்த விஷயம் இருக்குது, அது இருக்குது, உழைப்பு இருக்குது, அதெல்லாம் போயிட்டுருப்போம், 1000 இது வரும், நீ தான் பொறுப்பு. நான் அல்ஹம்துலில்லாஹ் என் குழந்தைக்கான துவாக்கள்லாம் செஞ்சுட்டு தாய்க்கிறேன், இந்தாக்கு எல்லா பணமும் என்ன செஞ்சுக்கிறேன் போட்டு தாய்க்கிறேன், அவன் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன், இந்த டீச்சரை போய்க்கிறேன், நான் நேற்று ஃபோன் பண்ணேன், முந்தநாள் ஃபோன் பண்ணேன்னு, என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்கு தான் பொறுப்பான், யார், தாய் தான் பொறுப்பு. அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறான்னா, நான் எங்களுக்கு எப்படிங்க, நான் வீட்டு வேலை இருக்குது, அது வேலை இருக்குது, இது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தை சந்தோஷமாக இருக்குது. என்ன சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் ரெண்டு பேருமே என்ன பொறுப்பில் இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே பொறுப்பில் இல்லை, அந்த வகையில் நான் என்னது ஃப்ரீயாக இருக்கிறேன். ரெண்டு பேரும் அந்த பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதடைந்த இருந்த குழந்தைகள் வந்து சண்டையில் சந்தோஷப்படும், பெற்றோருடைய சண்டை, ஏன்னா அவனுக்கு ரிலீஸ் நல்லது, விளங்கிட்டா, அவங்களோட சண்டையின் காரணமாக இவனுடைய கடமைகள் என்ன செய்யும், இதாகும் படிப்பு அது இது எல்லாமே இதாகிடும். அதை வச்சு அவன் என்ன செய்வான், சந்தோஷப்பட்டுக் கொள்வான், அதுக்கு எந்த அடியையும் தாங்குவான், எந்த ஏச்சையும் தாங்குவான், ஏன்னா அவனுக்கு வயசு 10-11 விஷயம் விளங்கும். அதனால் சில குழந்தைகள் இதை சந்தோஷப்படுது, சில குழந்தைகள் அந்த சண்டைக்கு ட்ரை பண்ணுது, உமா வாப்பா இப்படி சொன்னார் அப்படி நாங்கள் சொல்லிடுறது, உமா உமா இப்படி சொன்னார் வாப்பாட சொல்லிடுறது, சொல்லி அப்படியே போயிட்டு வாப்பா உமா விளங்குறத எப்போ தெரியுமா, அவன் 20-25 வயசு ஆகின பிறகு தான் இந்த திட்டம் இவன் தான் திட்டிக்கிறான்னு என்ன செய்யும், அது எதிர்காலத்தில் அவன் என்ன செய்வான் விளங்கிக் கொள்வான், இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இதை முதலாக தீர்க்கணும், யார் பொறுப்பு, குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லுது, கல்வி விஷயத்தில் யார் பொறுப்பு, குர்ஆன் சொன்னாவும் எங்கே இதில் விஷயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேரடியான செய்திகள் எதுவும் தந்தை தான் என்னது ஒரு குழந்தையுடைய கல்விக்கு பொறுப்பு அப்படின்னு வரலை. ஆனால் புரிஞ்சு கொள்ளத்தக்க இடங்களில் தாயுடைய பொறுப்பும் ஒரு வகிபங்கு இருக்குது, தந்தையுடைய வகிபங்கு மிக அதிகம் என்றது தான் பார்க்குறோம் குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம், சஹாபா கூட செயல்பாடெல்லாம் பார்க்குற டைமில் தாயுடைய பொறுப்பு இருக்குதோ, அதிகமான ஒரு பொறுப்புன்றது, ஆனால் வட்டம் சிறிது, இஸ்லாம் அதை வச்சிக்கிற வட்டம் வந்து சிறிது. இப்போ உதாரணமாக நம்ம குழந்தையுடைய கல்வியில் என்ன நினைப்போம், அவனை கொண்டு போய் ஹிஃபில் பண்ண வைக்கணும், அவனுக்கு ஹதீஸை கொடுக்கணும், மார்க் அறிவை கொடுக்கணும், மார்க்க விளக்கத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், அறிஞர்களை சந்திக்க வைக்கணும், இதெல்லாம் யார் செய்கிறது, தந்தை சார்ந்த விஷயம். தாய் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், தந்தை இல்லாத இடத்துல தான் தாய் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறா, வார் வருவாங்க, சிறப்பாக தான் வராங்க, அதில் வந்து சிறப்புன்ற இடத்துக்கு தான் என்ன செய்கிறா தாய் வரா. ரசூலாங்களும் பெண் எங்கே பொறுப்பு பண்ணுறாங்க, வீட்டில் பொறுப்பு பண்ணுறாங்க, வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு வேணுடா பொறுப்பாகிக்கலாம், யார், அந்த பெண். ஆனால் ஒரு குழந்தையுடைய கல்வி வீட்டிலே நடக்கும், வெளியே தான் நடக்கும், உடனே இது ஜூம்குள்ளே போயிடப்படாது, ஜூம்லாம் வீட்டில் தான் நடக்குது, அது வந்து ஒரு அது சப்ஜெக்ட் வேறு, நம்ம பேசுகிற கல்வி சப்ஜெக்ட் வேறு. கல்வின்றது இன்னும் நம்ம விளங்கினது பிழை, அது ஒரு ப்ரோடான ஒரு பகுதி, சரியா, அந்த பகுதிக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னால் அப்போ அது குர்ஆன் ஹதீஸ் நம்ம பார்க்குற வந்து பெண்ணுடைய பொறுப்பு என்றது, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன் கணவனது வீட்டிலே பொறுப்பாளி. அதனால் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிற டைமில் சொன்னாங்க, வலா யஹ்ஜுர்ஹா இல்லா ஃபில் பைத், வீட்டிலே தவிர அவளை கண்டிக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம், பகமை என்றது வீட்டில் தான், வார வழியிலலாம் பகைச்சி ஏச்சி சண்டை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செய்கிறதில்லை, வீட்டில் மட்டும்தான் கண்டி, வெளியே கௌரவமாக சிரித்து கண்ணியமாக நடந்து கொள்ளணும். இதில் சொல்லலாம், அப்போ கண்டிக்கிற இடம் அவள் பொறுப்புள்ள இடத்துல தான்,
எனவே பெண்ணுடைய பகுதி என்றது வந்து அந்த இடத்துல என்ன செய்யுது அந்த ஹதீஸ்லாம் பார்க்குற டைமில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ஆயிஷாரெல்லாம் அங்கே கற்பிச்சாங்கன்னா கடமையால் கற்பிக்கலை, தந்தையுடைய சிறப்பால் அவங்களுக்கு கல்வி கிடைக்கிது, ஆயிஷாரெல்லாம் கூட தொடர்படுத்தி வச்சதுனால. அப்போ தந்தை தான் பொறுப்பு. இப்போ இந்த இடத்துல இமாம் தாபி என்ன சொன்னார், யதனாபிஹி அபூஹு, சரியா, தந்தை. ஆனால் உள்ளுணர்வில் பெற்றோர் தந்தை மாதிரி அதை உணர்றாங்க, நான் தான் பொறுப்புன்றது மறுக்கவே இல்லாது. ஏன்னா அவன் வளர்ந்த உடனே உடனே பரம்பரையின் காரணமாக தான் அந்த புள்ள ஒழுங்காக வருதுன்னு தந்தையில பரம்பரையை சேர்த்துக்கிறேன். இது குடும்பத்தில் சில அதாவது என்ன அந்த மித்ஸுகள் இருக்குது கொஞ்சம், அதில் உண்டு தான் ஏண்ட பரம்பரையால் தான் இந்த புள்ளையோட அகலாக் நல்லா வந்திருக்குது. கணவன் சொல்லிக்கிறது புள்ள சொல்லிக்கிறது ஏண்ட பரம்பரையால் தான் இந்த இதை செஞ்சுக்கி. மைனஸ் எல்லாம் மனைவி காரணம், ப்ளஸ் எல்லாம் கணவன் காரணம். மனைவி நினச்சிக்க, மனைவி பெருசாக சொல்லிக்கிற மாட்டான், வணங்கிட்டா சொன்னாலும் என்ன செய்வான்னு சொன்னால் இவர் தான் காரணம். என்னது கணவனுடைய அந்த அந்த குடும்பத்துடைய தான் இதில் என்ன செஞ்சுக்குது வந்து சில வெளிப்படையாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இதை சொல்லி சொல்லியே என்ன புள்ள நல்லா படித்து வந்துட்டா ஏதோ நான் வந்து என்னது படித்தவனாக இருந்தால் வந்துட்டால் அது நான் கவனம் செலுத்தினால் வந்துட்டு எப்படியாவது தன்னை கணவனுடைய ஃபேமிலியோடு சம்மந்தப்படுத்திக் கொள்வாங்க. ஒரு சிலர் தான் உண்மையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு அவங்க காரணம் இதுக்கு இவங்க காரணம்னு என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்ளும். அதுவும் அவங்க பெருமை தேட வேண்டிய இடமா இருக்கும், மனைவியை தூக்க வேண்டிய இடமா இருக்கும், ஒரு மரியாதை கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும், அதுவும் பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். இது ஒரு தவறான எடுகோள். உண்மையிலேயே மனைவியுடைய பங்கும் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தையுடைய சிறப்பான உருவாக்கத்தில் பரம்பரையின் செல்வாக்கு என்ன, அதாவது கல்வி ஊட்டலின் செல்வாக்கு என்னன்னு ஒரு ஆய்வு இருக்கும். ஒரு குழந்தையுடைய உருவாக்கத்தில் பரம்பரையுடைய செல்வாக்கு என்ன, பரம்பரையுடைய செல்வாக்கு ஜீனுடைய செல்வாக்கும் மிக முக்கியம். ஜீன் முக்கியம், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அது. ஜீன் வந்து மிக முக்கியம். அந்த குழந்தையுடைய ஒரு கல்வியே இல்லாத ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சுட்டு பெரிய ஏன்னா அறிஞராக உருவாக்கணும்னு நம்ம நினச்சோம்னா ஆசை நல்லது தான், ஆனால் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகாதுன்றது இயல்பானது. அப்போ பரம்பரையுடைய தாக்கம் உண்டு, அதில் இருக்குது. தக்குவம் உள்ளவனா உருவாக்கிடலாம், இந்த கல்வி சப்ஜெக்ட் உண்டு. அதே நேரம் குடும்பத்துடைய வகை பங்கும் அதிகமாக தான் நான் சொல்லுவார். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அதான், ரெண்டும் இருந்து தான் என்ன செய்யுது அந்த அந்த இது உருவாக்கப்படும். விளங்கிட்டா, ஏன்னா சிலருக்கு சிலருடைய குணம் அது மாற்ற இயலாது. குணத்தை மாற்ற நான் பிறவி குணத்தை மாற்ற முடியும், மாற்ற முடியும். இஸ்லாம் என்ன சொல்லி மாற்ற முடியும், எப்போ மாற்றலாம், பாரிய முயற்சிக்கு பின்னால் என்ன செய்யலாம், மாற்றலாம். சிறிய வயசில் லேசாக என்ன செய்யலாம், அதை மாற்றி கொண்டு வந்துடலாம். எனவே ஹதீஸ்லாம் பார்க்குற டைமில், குர்ஆன் வசனங்களை பார்க்குற டைமில் தந்தை தான், அவர் தான் சபைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவை தான் சபையில் வருது. அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து அப்பாஸ் சொல்கிறாங்க, உமர் இபின் ஹத்தாப் உங்களையே மஜ்லிஸில் நெருக்குவதை நான் காண்றேன். யாரை பார்த்து சொல்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹுவை பார்த்து, அவருடைய அப்துல்லா இபின் அப்பாஸை பார்த்து அவருடைய தந்தை அப்பாஸ் சொல்கிறான். உமர்லாம் அப்துல்லா இபின் அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, கிட்டே நெருக்கிட்டாங்க. அவர் யார், இப்போ சின்னவர், அன்சாரு தோழர் முஹாஜிர்கள்லாம் பெரியவங்க. இவரை நெருக்கமாக எடுத்த உடனே பொறாமைகள் என்ன செய்யலாம், மனித இயல்பில் வரலாம், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத வழிகாட்டலை யார் செய்கிறாரு, இதெல்லாம் உணரக்கூடிய தன்மையில் யார் இருப்பார், தந்தை தான் செய்வார் இருப்பார். மகனை அழைச்சிக்கன்னு பயணம் போகிறது, அதுக்கு சொல்லுவாங்க இஸ்மா அப்படின்ட்டு. இஸ்மா இஸ்மாண்டா மகனை சிறிய வயசில் ஹதீஸை கேட்க வைக்கிற வேலை, நிறைய ஹதீஸில் கேட்க, இது யார் செய்வார், தந்தை தான் என்ன செய்வார், செய்வார். எனவே அந்த காலத்தில் வந்து மக்தபுகள் ஒன்று இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து அதாவது கல்வி இருந்ததெல்லாம் பள்ளி, நான் பாடத்தில் வரும் பள்ளிக்குள்ளே இருந்துச்சு. பின்னால் மக்தபுகள் ஆயிடுச்சு. இந்த மக்தபுகள் எல்லாம் யார் படிப்பிக்கிறது, ஆண்கள் கொண்டு போய் சேர்க்கிறது, ஆண்கள் பிள்ளைங்கிட்டா. 3000 மேலே ஒரு மதரசாவில் படித்த வரலாறுகள் இருக்கு, மதரசாக்களுக்குள்ள. அப்போ இவ்வளோ பேரெல்லாம் படிக்கிறதுக்கு பின்னாடியில் என்ன இருக்கும், ஆண்களுடைய கல்வி செல்வாக்கு தான் சமூகத்தில் இருக்குது. எனவே பொறுப்பு ஆண்கள் தான், குழந்தைகளுடைய கல்வி உருவாக்கத்தில் பொறுப்பு ஆண்கள் தான். பெண்களுடைய வகை பங்கு இருக்குது, அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட பேசுகிற நேரத்தில் எந்த இடத்துல அவங்களுடைய பகுதி வருதுன்னு சொல்லுங்க. எனவே இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன தெரியுமா, ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள். அப்படியே தூக்கி பெண்களோட சைடில் என்ன செய்யக்கூட, நான் பொறுப்பாளர்கள் அங்கே இது செய்கிறேன் இது செய்கிறேன்லாம், அது பொதுவாக பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காக ஆண்களுடைய இயல்பான ஒரு தன்மைகள் உண்டு. அதாவது அவன் மனசால் உணர்வா, ஆனால் இது ஒரு பெரிய இதாக இருக்குல்ல, தோல்வி ஏற்றுக்கலாமல் நீ காரணம் அப்படி என்று சொல்லி மனைவியில் என்ன செஞ்சிடறது, அதை அழைத்து செல்வதன் போட்டுட்டு சொல்கிறது பிழையான ஒரு அம்சம். இது ஒரு பகுதி. ஆனால் தந்தையும் தாயும் இல்லாத இடத்துல ஒரு சகோதரி வரலாம், ஒரு மூத்த சகோதரன் வரலாம். இதன் காரணமாகவே எனது ஒரு எனது உருவாக்கப்பட்ட நிறைய நபித்தோழர்களோட வரலாறுகள்லாம் என்ன செய்யற பார்க்குறோம். அந்த 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 இதன் காரணமாக, இது அந்த சகோதரி அந்த சகோதரன்களின் காரணமாக, அது ஒரு தனிப்பகுதி. இப்போ நாம் பெற்றோர்களாக இருந்து மட்டும் தான் இதை நம்ம பேச போகிறோம். அடுத்த பிரதானமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தையுடைய அந்த உருவாக்கத்தை நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும். அது எது படிமுறை என்பது இரண்டாவது. நம்ம இந்த படிமுறைகளுக்குள்ளே போவதற்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான பகுதி இது. மூன்றாவது, இந்த அதாவது குழந்தையுடைய கல்வி, குழந்தைகளுக்கான அந்த அறிவூட்டல், இவைகள் என்னுடைய வரைவிலக்கணம். இப்போ நான் சொல்ல போகிறது அதனுடைய டெஃபினிஷன். இப்போ நம்ம கல்வி கல்வின்னு பேசுகிறது எதை பேசுகிறோம் அப்படின்னா,
கல்வி என்ற புரிதலே எங்களுடைய சமுதாயத்தில் எதுக்கு வந்திருக்கேன்னா தொழிற்கல்வி, அதுக்கு தான் கல்வின்னு பேர் வச்சுக்கலாம். நீங்கள் டோட்டலாக எடுத்து பாருங்க, அதாவது நம்மளுடைய பயோம் அப்படி தான் இருக்கு, எங்களுடைய பயோம் அப்படி தான். நம்ம வந்து இஸ்லாத்தை ஃபார்மேட் பண்ணி போட்டிருக்கிறோம், ஏற்கனவே லினக்ஸை போட்டிருந்தோம், இப்போ ஃபார்மேட் பண்ணி விண்டோஸை போட்டிருக்கிறோம். அந்த பயோவில் என்ன தெரியுமா, அந்த வெஸ்டர்ன் பயோ தான் தலையில் இருக்குது. எதை போட்டாலும் சிந்திக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையே தான் இருக்குது. அது இடையில விலங்கு நமக்கு ஒரு இடத்துல என்ன செய்யும், அது விலங்க ஆரம்பிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாக்கம் வரும். பேசக்கூடிய எனக்கு கூட அதில் என்ன செய்யலாம், எனக்கு தெரியாமல் அந்த தாக்கம் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போது உதாரணமாக உலகத்தை வந்து உலகத்துள்ளவற்றையும் விஞ்ஞானம் ரெண்டாக பிரிக்கும். தமிழில் சொல்கிறதா இருந்தால் சடம் சக்தி அப்படின்னு சொல்லி, சடம் சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேட்டர், ஒரு அம்சம் விளங்குற ஒரு பொருள், அதுக்கடுத்த பவர், அந்த எனர்ஜி, இதுதான் உலகத்தை ரெண்டு வகை. இதெல்லாம் எரிஞ்சால் எனர்ஜி என்ன செய்யும், மாறிடும் பண்ணுவாங்க. ஒரு பயானில் இப்போ நான் என்ன உதாரணத்தை சொல்லி சொல்கிறேன், ஒரு பயானில் பேசுகிற சந்தர்ப்பத்தில் அறிவு என்றால் என்னன்னு ஒரு தலைப்பு பேசணும். இது ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால், அறிவும் யூகமும் இஸ்லாத்துடைய பார்வையில் அறிவு என்றால் என்ன, யூகம் என்றால் என்ன. இப்போ அறிவு என்பது ஒரு உண்மையை பற்றிய தகவல், ஒன்றை பற்றிய உண்மையான தகவல் இப்படி சொல்கிறோம். ஒன்றை பற்றிய என்ற நேரத்தில் அந்த ஒன்று சடமாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன் சரியா, சக்தியாக இருக்கலாம். உதாரணமாக இந்த வீடு, நாங்கள், நீங்கள், அல்லாஹ் பற்றிய, சொர்க்கத்தை பற்றிய, நரகத்தை பற்றிய தகவல், இதெல்லாம் சடம் பற்றிய தகவல். அடுத்து சக்தி அப்படி என்று மற்ற எனர்ஜியை பற்றி சொல்கிறேன். இது பேசி முடிஞ்சு கூட எனக்கு அதை விளங்கிக்கல. அதாவது இந்த பயோ என்றது எவ்வளோ தாக்கத்தை செலுத்தும் என்றதை நான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு சூஃபிகளில் சிலர் வந்து அந்த கிளிப்பை எடுத்து போட்டு இணை வைக்கும் வஹாபின்னு தலை போட்டாங்க. இணை வைக்கும் வஹாபி, அப்போ வஹாபி இணை வைக்க மாட்டாங்கன்னு தலை சொல்லிட்டாங்க. விளங்கிட்டா, இணை வைக்கும் வஹாபி உங்களோட உள் மனசு சொல்லுது வஹாபி இணை வைக்க மாட்டார் அப்படின்னு. அது போல விளக்கம் சொல்லுவாங்க, நீங்கள் இணை வைக்கிற இல்லைன்னு வாதிக்கிறதால தான் நாங்கள் அந்த தலைப்பு போட்டோம்னு சொல்லுவாங்க. இணை வைக்கும் வஹாபி என்னன்னா அல்லாஹ்வனா சடம் என்று சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ்வை சடம் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உலகம் ரெண்டு வகை, சடமும் சக்தியும். உங்களை பற்றி, என்ன பற்றி, அல்லாஹ்வை பற்றி, சொர்க்கத்தை பற்றிய தகவல் எல்லாம் சடம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வச்சு இன்னொரு சகோதரர் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே அல்லாண்ட கொள்கை எப்படி வரும், இன்னொருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அதே தலைப்பு வச்சு, எல்லாமே அல்லாண்ட சிந்தனை வருவதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இவர் ஒரு தௌஹீத் சகோதரர், இந்த பாருங்கள் பேசுகிறாரு, இறைவனை வந்து சடம் என்ற பாதைக்குள்ளே சேர்க்கிறாரு. அப்போ எல்லாமே அல்லாண்ட சிந்தனை எப்படி வரும்னா, இந்த சடமெல்லாம் எரிஞ்சால் சக்தி ஆகும், சடமெல்லாம் எரிஞ்சால் சக்தி ஆகும். ஸோ சக்தி என்றுதான் எல்லாமே அல்லாண்ட சிந்தனைக்குள்ளே வருவதற்கான காரணம் என்றது இதாகும் இப்படி. அப்போ நமக்கு இந்த தவறு ஏன் நேர்ந்துச்சு, நம்ம அக்கீதா புத்தகங்களை வாசிக்கிறோம், அக்கீதா விளங்குகிறோம், விளங்கி வச்சுக்கிறோம், எப்படி நேர்ந்துச்சுன்னா இந்த கல்வி, இந்த மேற்கத்தைய கல்வி எங்களுக்கு மூணாவது ஒன்றை சொல்லி தரலை, சடம் சக்தி ரப்புல் ஆலமீன். இதை பிரிச்சுக்கணும் எப்படி தெரியுமா, சடமையும் சக்தியையும் படைச்சவன் யாரு, ரப்புல் ஆலமீன். அதை விதிவிலக்கா எங்களுக்கு சொல்லி படிப்பிச்சிருக்கணும். சடம் சக்தி ரெண்டு, அதான் உள்ளகமே சடமும் சக்தியும், வேறு சந்தேகமே இல்லை, உடமே உள்ளகமே சடமும் சக்தியும் தான், இது ரெண்டும் தான். இது எல்லாத்தையும் உருவாக்கினவன் ரப்புல் ஆலமீன், அது விதிவிலக்காக சொல்லியிருக்கணும். விதிவிலக்காக சொல்லணும் என்றது எங்களுக்கு படுது, ஆனால் பேச்சில் எங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யும் வரும், காரணம் கல்வி. காரணம் என்ன, கல்வி. அப்போ எனவே கல்வி என்றது அவருடைய தாக்கம், அவருடைய விளைவுகளை பற்றி இல்லைங்க நான் பேசலை. கல்வி என்றது எங்களுடைய மக்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னா, இதை நான் சொல்ல வந்தது கல்வி என்ற என்னதுக்கல்ல, நம்ம எப்படி சிந்திக்கிறோம் என்றா கல்வியை பற்றி. அந்த மேற்கத்திய உலகம் நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த அத்திவாரத்துக்கு கீழால் தான் என்ன செய்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம். அந்த சிந்தனைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, கேளுங்க. நிறைய உதாரணங்கள் சொன்னால் தான் நம்ம தவறாக சிந்திக்கிறோம். உதாரணம், உங்களோட ஒய்ஃப் படிச்சிக்கிறாங்களா அப்படின்னு யார்ட்டா கேளுங்க, இல்லை அவ்வளோ எல்லாம் படிக்கலை அப்படின்வாங்க. இதுவரை +2 வரை படிச்சிருக்க, அப்போ 12 வருஷம் படிக்கலையா, அந்த 12 வருஷம் படிக்கவே இல்லைன்றாங்க, ஏன் இவ்வளோ அநியாயம். நீங்கள் இதை வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜாக சிந்திங்க. நம்ம நான் இது சொல்கிறதெல்லாம் வெறும் கற்பனையில் சொல்லலை, இஸ்லாமிய அறிஞர்கள் கல்வி எப்படி பார்த்தாங்கன்னு புரிகிற டைமில் உங்களுக்கு இது வழங்கும். இதெல்லாம் டோட்டல் குப்பைகளை நம்ம என்ன செய்கிறோம், பேசிக்கில் வச்சுக்கிறோம். இதையே இப்போ நம்ம சொல்கிற டைமில் ஒருத்தர், ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார்னுவீங்களே, தம்பி சும்மா என்ன செய்யுது பேசிக்க, அவர் அவன் அப்படி தான் பார்ப்பார். ஏன்னா அவர்கிட்ட பயம் அப்படி தான் இருக்குது, அவரை குறை சொல்லல, அது இது ஃபார்மேட் பண்ணி மாத்துறது இல்லையே, கம்பெனியே மாற்றுறது விளக்கிட்டா, அது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ 12 வருஷம் அவன் படிச்சுக்கிறாங்களா, அவன் அவ்வளோ படிக்கலைன்றார் இவர், காரணம் யூனிவர்சிட்டி போனேன். சரி,
என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு என்னடா யூனிவர்சிட்டி முடிச்சு ஒரு 4 வருஷம் முடிச்சு ஒருத்தர் மெடிக்கலில் முடிச்சு அவர் எம்பிபிஎஸ் இல்லைங்கிறாரு அவரை டாக்டராகவே கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இல்லை எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பேஸ் ஊசி குத்துறது என்னது இந்த மூக்கில் அதை எடுக்கிறது எடுக்கிற அந்த லெவலில் உள்ள அப்படின்னா இந்த சமுதாயத்தில் பொருளாதாரத்தை வச்சு தான் கல்வியிட ரேஞ்சை தீர்மானிக்கிறான் எவ்வளவு செலரி கொடுப்பா அதுதான் காரணம் அந்த எம்பிபிஎஸ்க்கு அந்த இது கொடுக்கறது காரணம் அவன் ஒரு ஊரில் வந்து 20 வருஷமாக ஒருத்தர் மறந்து கொடுத்துட்டு பழைய டாக்டர் இப்போ எல்லாம் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்களா அவங்க எல்லாம் இந்த புதுசாக ஸ்பெஷலிஸ்ட் வந்துக்கிறாங்களே இப்போ அதனால் இந்த குரூப் ஒருத்தர் கணக்கு எடுக்கிறது இல்லை நம்ம யார்கிட்ட ஒரு 25-30 வருஷமாக மருந்து எடுத்துருமோ அவர் ஒரு மூளைக்கு போட்டாங்க அவர் வந்து பழைய மருந்து தான் அவர் கொடுப்பாரு போட்டாங்க என்ன காரணம் ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளோ எடுக்கிறாரு 1000, 1500, 2000 எடுக்கிறாரு அவர் போய் ஒரு நிமிஷம் கூட அவரோட நம்ம பேசுகிறவில்லை ஒரு நிமிஷம் ஓகே இந்த ரைட்டு அவர் ஃபார்மசி பிஸ்னஸ் பண்ணுறவர் விளையாட்டா அவரை எடுத்து அவரை அனுப்பிடுறார் எல்லா டாக்டர்மாரும் சொல்லுவார் நல்ல முறையில் பேசுவீங்க அது ஒரு சப்ஜெக்ட் அனுப்பிடுறாங்க அவரை மதிக்கிறோம் இவர்கிட்ட போனீங்க 10 நிமிஷம் பேசிட்டு பாரு வாப்பா என்ன செய்கிறாரு எப்படி அவர் இப்போ நல்லா இருக்கிறார் முந்தி இதுக்கு மருந்து எடுக்க வருவார் 10 நிமிஷம் பிடிக்கிறது அவர் வேலை இல்லாதது என்ன செய்கிறாரு பேசிட்டுக்கிறார் அவருக்கு ஒரு விளக்கம் பிஸ்னஸ் அப்போ என்னண்டா இந்த சமுதாயத்தில் இலவசமாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய அரசு இலவசமாக கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒன்று கல்வி இஸ்லாமிய அரசு கட்டாயம் கொடுக்க வேண்டிய இலவசமான ஒன்று மருத்துவம் அடுத்தது கல்வி ஆனால் அது ரெண்டும் தான் இன்றைக்கு என்னது சர்வதேச பிஸ்னஸ் ஆக்கப்பட்ட அதனால் கல்வி இப்போ பிஸ்னஸ் கல்வி வந்தனே பிஸ்னஸ் ஒரு தந்தை தைரியமாக தண்ட மகனை டாக்டர் ஆக்கிறதுக்காக ஊட்டை விற்கிறார் சொந்த ஊட்டை காரணம் இன்வெஸ்ட் பண்ணுறான் காரணம் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறார் அவர் கல்வியை தான் அவர் என்ன செய்கிறார் இலக்காக வைக்கிறார் கொஞ்சம் பயானுகள் அப்படி இப்படி கேட்டிருந்தா சேவைக்காக வேண்டி தான் நாங்கள் பண்ணுறோம் சேவை மனப்பான்மை இல்லாமலாம் எதுவும் நம்ம என்ன செய்யலை நம்ம செய்யலை சேவை மனப்பான்மையோட தான் பண்ணுறோம்னு ஒரு பகுதி தான் வச்சுக்கலாம் ஸோ கல்வி இன்றைக்கு பார்க்கப்படுறது பணம் ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பாடசாலைக்கு அனுப்புகிற நேரத்தில் எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் பாரு மகன் வாப்பட கடனை பாரு பாப்பா என்ன கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு நீ தான் வாப்பட கடனை அடைக்கணும் அதுக்கு தான் என்ன செய்கிறாரு ஸ்கூலுக்கு என்ன செய்கிறார் போகிற ஒன்று பிள்ளைகிட்ட கேட்குற ஆசிரியர் கேட்குறாரு நீ வந்து எப்படியா உருவாகணும் யாரும் ஆசிரியராக உருவாகணும் சொல்கிறது இல்லை ஏன்னா அவரை சம்பளம் குறவும் அவரை மாதாந்தது குறை எவ்வளோ உருவாகணும் அப்போ ஆசிரியர் கேட்குறாங்க ஏன் யாருமே உங்களோட ஒருவர் ஆசிரியர்னு சொல்கிறது இல்லையே என்று டக்குண்டு அந்த ஆசிரியரும் அந்த நேரத்தில் மார்க்கு பட்டுள்ளோராக மாறுகிறாரு தமிழர் அதை இந்துக்களாக இருக்கலாம் அல்லது என்னது இந்த பௌத்தர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக எல்லோரும் மார்க்கு பட்டுள்ளவா மாறி அன்னை பிதா குரு தெய்வம் அந்த அவன் சொல்லலே அவன் ஆசிரியர்னு சொல்லலை அவன் வைத்தியர் இன்ஜினியர் உடனே அன்னை பிதா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றாங்க சரியா அடுத்த ஒரு இஸ்லாத்தில் உள்ளவர் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு ஹர் மன் தஅல்லம ஹர்ஃபன் ஃபஹுவ அப்துன் ஒரு எழுத்தை படித்தாலும் அவர் அடிமை அப்படி ஒரு ஹதீஸிரிக்கான டவுட்டு அப்படி இருந்து இட்டுக்கட்டப்பட்ட லெவலில் உள்ள ஒரு செய்தியை கொண்டு வந்து ஒரு ஹர்ஃபை படித்தாலும் அவர் அப்படி இருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் என்றால் அவர் கடவுளுக்கு சமம் அப்படி இப்படியெல்லாம் கொண்டு வந்து அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறாங்க என்ன காரணம் இது அவரை வந்து பொருளாதாரம் தூக்கலை அதனால் மார்க்கத்தால் தூக்கி விடுறது விளங்கிட்டா இதெல்லாம் பிரச்சனை என்ன காட்டுது மாணவர்கள்ட்ட சிந்தனைகள்லையும் பெற்றோர்கள் ஊட்டுறது கல்வியை பொருளாதார ரேஞ்சை வச்சு தொழிலுடைய அம்சத்தை தொழிற்கல்வியை தொழிற்கல்வின்னு ஒன்று இருக்கு நான் இல்லைன்னு மார்க்கல இதில் தொழில் கல்வின்னு ஒரு கல்வி இருக்குது அது பண்ணத்துக்கு மட்டும்தான் அதன் ஊடாக பொருளாதாரத்தை மட்டும்தான் நாடுவோம் அதில் சந்தேகமே இல்லை அதில் பொருளாதார ரேஞ்சை தான் பார்க்கணும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இன்றைக்கு அப்படியே பார்க்கப்படுது கல்வியே தொழிலுக்காகத்தான் பார்க்கப்படுது கல்வியே தொழிலுக்காகத்தான் மார்க்குகள் எப்படி பார்க்குறாங்க ஒரு அறிஞர் பயம் பண்ணுறார் இந்த அறிஞர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்மளோட பள்ளிகளில் இமாம்களாக பயம் பண்ணிக்க நிற்கிறாங்களே அவர்களை போன்றவர் அல்ல என்று அவர் எந்த ரேஞ்சில் பார்க்குறாரு இப்போ அவருக்கு தெரியாமல் வந்துட்டு அவருக்கு அது தெரியாமல் வந்துட்டு இல்லைன்னா அவர் சமுதாயத்தை பற்றியே என்னது மிகவும் பற்றுள்ளவர் தான் தெரியாமல் வந்துட்டு இன்னொரு அறிஞர் பண்ணுறாரு நான் அதான் சொன்னேன் பயோட செட்டப்பை பாருங்கள் மார்க்கத்தில் எப்படி அது போகுதுன்னு இன்னொரு அறிஞர் பயம் பண்ணுறாரு நல்ல வேலை நான் வந்து என்ன செஞ்சேன் இன்னொரு துறையில் கல்வியில் தேர்ச்சி ஆகினேன் இல்லை என்றால் நானும் மற்றவர்களைப் போல பள்ளியில் இமாமாக எனது இதாக பயம் பண்ணிக்கிட்டு திருந்திருப்பேன்றார் இப்போ உனக்கும் என்ன பிரச்சனை உனக்கும் பிரச்சனை புலுஸ்தா சரியா புலுஸ்னா அவர்கள் பொருளாதாரத்துக்காக நான் சொல்ல வரல கல்வியை பொருளாதாரமாக பார்க்குற சிந்தனை வந்துடுது கல்வியை பொருளாதாரமாக பார்க்கக்கூடிய சிந்தனை வந்துடுது இது இயல்பானதா உருவாக்கப்பட்டதானா இது இயல்பானது தான் இந்த சிந்தனை வந்து இயல்பானது தான் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டதல்ல தான் ஆனால் இயல்பானத்தை பெருசாக்கிக்கிறாங்க மேற்கத்திய உலகம் இயல்பாக பொருளாதாரத்தை வைத்து கல்வியை கம்பேர் பண்ணுற அந்த தன்மை இயல்பானது தான் அது மனிதன்ட்டு இருக்கும் ஆனால் அதை இந்த கல்வி மேற்கத்தைய கல்வி என்ன செஞ்சீங்கன்னா இது மட்டும்தான் கல்வி
என்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதை டெவலப் பண்ணிட்டான் அவன் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், அதை சேர்த்து விட்டான். அப்படி இடத்த பார்க்கணும். எனவே இப்போ கல்விக்குரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், கல்வி என்றாலே பொருளாதாரத்தை தேடுவதற்கான ஊடகம், கல்வி என்றாலே பொருளாதாரத்தை என அதாவது தேடுவதற்கான அந்த தகுதி, அதைத்தான் அது குறிக்கிறது. மார்க்கத்தில் உள்ளவனும் சிந்திக்கிறது. நான் அவ்வளவு உதாரணம் சொல்லிட்டேன். சொன்னவர்கள் நல்லவர்கள், சொன்னவர்கள் உண்மையில சமுதாய பற்றுள்ளவர்கள், ஆனால் அவங்களுக்கு அந்த வார்த்தை வெளியே வந்து யாரையும் மட்டம் தட்டுற நோக்கத்தில் வரலை. கல்வி என்றால் அதுதான் அப்படின், அதாவது ஒரு தூரமாக உள்ளவர்களை வச்சு அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டடை வச்சு வைக்கிறாங்க. இன்னொருவர் ஃபோட்டோ போடுறார் ஸ்டேட்டஸில், பார்த்தீங்களா என்னடா பள்ளி மோதின் பிராடோவில் போகிறார். சரியா, சவுதியில் உள்ள ஒரு பள்ளி போதி பிராடோவில் போகிறார். அடுத்த ஃபோட்டோ போடுறார், இது இமாமுடையது, அது பிராடோ ஜிஎம்சி நினைக்கிறேன். சரியா, அதில் போகிறார். நமது உளமாக்களுடைய நிலைமை பார்த்தீங்கிறாரு. டேய், நம்மளோட உளமாக்களோடு அங்குள்ள அமைச்சர்மார்களுக்கு இல்லாத வாகனம் தான் இங்கே பள்ளி மாமட்டெல்லாம் இருக்குது, அது இதை கம்பேர் பண்ணிடுமா? இவருடைய அறிவு என்னென்னா, பள்ளி மாமட பிராடோவில் போகணும், எங்கள் சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் பிராடோவில் போகணும், அப்போ தான் இஸ்லாமிய ஆட்சியா, அப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்ன விளக்குன்னு எனக்கு விளங்கல. இஸ்லாமிய வரலாற்று அப்படி ஒத்துமை இருக்கலையே, இஸ்லாமிய ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சஹாபாக்கான காலத்திலே அப்படி இருக்கலையே. தவறான பிள்ளை, தவறான ஒரு அந்த பார்வை விளங்கிட்டா தவறான. எனவே மார்க்க கல்வியும் கொண்டு வந்து எதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, பொருளாதாரத்தில். நல்ல நல்ல படித்த உளமாக்களும் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, நோக்குகிறார்கள் என்றதை நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி இமாம், அதாவது இமாம் இப்னு தைமியா தெளிவாக சொல்கிறார், மார்க்க பணி, மார்க்க கல்வி, மார்க்க பிரச்சாரம் எல்லாமே வறுமை சார்ந்தது, வறுமை சார்ந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்களோட சிறப்பில் குறைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சுலைமான் ரசூலுடைய விஷயங்களை, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறார், கொண்டு வந்து காட்டுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, மாமின் நபின் இல்லா ஒக்கதர் அல் கனம், எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மைப்பாளராகத்தான் செஞ்சுக்கிறாங்க இருந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே சிறப்பு என்றது பொருளாதாரத்தின் ஊடாகத்தான் என்ற பார்வை மார்க்கத்தை படித்தவங்களோட சிந்தனையில இருக்குது. ஸோ இங்கே மாற்ற கல்வியுடைய பார்வை அப்படி தளம்பி போகிறதுக்கான காரணம், நம்ம மார்க்கத்தை கொண்டு வந்து டேட்டாவில் நல்லா இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய இங்கே அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது எல்லாமே மேற்கத்தைய சிந்தனைகள், மேற்கத்தைய சிந்தனைகள். அதனால் சிந்திக்கிற விதமே தவறு. நான் உங்களுக்கு நிறைய எனக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து வந்தேன், தாண்டிய உதாரணங்கள் வந்துகிட்டு இருக்கி விளங்கிட்டா. உதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் பருவ வயசு தானே, நம்ம அந்த இளம் வயசு விஷயத்தில் பேசியிருந்தோம், பருவ வயசு தானே அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு. யார் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துது இதை? நீங்கள் என்றைக்காக குர்ஆன் ஹதீஸில் பார்த்தீங்களா, பருவ வயசுண்டா இதாண்டு இப்படி தான் இஸ்லாம் சொல்லி பார்க்கலாம். அவன் போட்டது தான் அது, டீனேஜ், டீனேஜ்னா பசாதுக்காரன், ஃபித்னாக்காரன் விளங்கிட்டா, அவன் நல்லா இருக்க மாட்டான், 40 வயசாகிட்டா நோயாளி விளங்கிட்டான், 40 வயசாகிட்டா நோயாளி, 60 வயசு கிழவனுக்கு எனக்கு திருமணம், இதில் யார் சொன்னது? நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு நிரூபிக்கணுமா இதெல்லாம்? இயலாது. சமூக ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியாக போடப்பட்ட அந்த அடிப்படை, ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்துடைய தாக்கம் அதுதான். இதில் தான் இந்த சொற்களை நிறைய விரும்புகிறது, பேச வைக்கிறது அதில் தான். ஒரு மனிதனுக்கு நம்ம ஆலோசனை சொன்னோம், நசீகத்து சொன்னோம், ஆறுதல் சொன்னோம், அதில் கவுன்சிலிங் பண்ணோம் அப்படின்னு எடுத்தால் அவரே திருப்தி அடைகிறார். அவர் ஒலம்பிப்பார் விளங்கிட்டா, அவர் வந்து ஒலம்பியிருப்பார் விளங்கிட்டா. ஒன்றுமே இல்லை, குர்ஆன்லேருந்து ஹதீஸிலிருந்து ஒரு செய்திகளை சொல்லி மன ஆறுதலை கொடுக்குறன்றது ஒரு பகுதி, குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து மன ஆறுதலை கொடுக்குறன்ற ஒரு பகுதி. சும்மா உட்காந்துட்டு அவரை வேலையே உட்காந்து பேசுகிறது விளங்கிட்டா, அவர் உட்காந்து ஒரு அவர் கேட்டு எல்லாம் பேசும்போது பிரச்சனை தீர்ந்ததாக நினச்சி ஒரு இதை கொடுத்துரு, அது சப்ஜெக்டே வேறு அது விளங்கிட்டா, அதை நினச்சிடுறாவே நினச்சிட்டு இது அவன் இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கணும்னா, கல்வி என்ற பார்வை தவறிப்போவது, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வேறு சப்ஜெக்ட், கல்வி என்ற பார்வை தவறிப்போவதற்கான காரணம் நம்ம சிந்திக்கின்ற விதம் தவறு. எனவே அடிக்கடி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை மட்டும் கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு போக வேண்டாம். நம்ம சிந்திக்கிற அந்த அப்போ அந்த மோல்டு பண்ணி வச்சுக்கிற அந்த இடம் இருக்குதே, இது குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான்னு பாருங்கள், மற்ற எல்லாமே சரியாகிடும், மற்ற எல்லாமே என்ன செஞ்சு சரியாகிடும். இதில் ஒவ்வொரு பகுதிகளை சிந்திக்க, நான் அடிப்படையே தவறுன்றேன். கிளைகளை வந்து ஒப்பிட்டுக்கணும் குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் என்ன செய்யறது, கிளை உதாரணம் பள்ளிகளை போகிறது. இது எப்படி என்றா, ஃபார்ம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஃபார்மசி ஒன்று திறக்க போகிறேன் ஹதீஸ்ன்னு சொல்லுங்கன்றாரு. எப்படி இது ஃபார்மசி ஒன்று திறக்கும் ஹதீஸ் என்ன, இந்த ஹதீஸ் சரியாக வருமா? அவர் டக்குனு அந்த ஆலிம் ஹதீஸை கொடுத்துட்றாரு, பார்த்து ஃபார்மசி திறக்க போகிறாரு ஹதீஸை கேட்டீங்க. இவர் என்ன யோசிக்கணும்னா, ஃபார்மசி திறக்க போகிறாரு ஹதீஸை கேட்டிக்கிறாரு, கொடுப்பமானு யோசிக்கக்கூடாது, ஃபார்மசிக்கு ஹதீஸ் கொடுக்கணுமான்னு யோசி, அதைத்தான் நான் சொல்லுவார்.
அவருக்கு என்ன ஹதீஸ் மெச்சாகும் யோசிச்சு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பாமசி தொடங்கப்படுதான். அத்தனையும் ஜாகிலியத்தை குளிக்கிறது மறந்து நிர்பந்தத்தை குடிச்சிட்டீங்களோ ஆள் கொள்ற பிசினஸ் நடந்துட்டீங்க உலகத்துக்கே தெரியுது. அதுல வந்து வேற என்ன செய்யறாருன்னா என்ன அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் தேடி இஸ்லாமிய அடிப்படையில் பாமசி அவர் ஹதீஸ் போட்டாரா இல்ல என்ன ஹதீஸ் அல்லாஹு தஆலா எந்த நோயை இறக்கினாலும் மருந்தை இறக்கி இருக்கிறான். அரஃபஹு மன் அரஃபஹு வஜஹிலஹு மன் ஜஹிலஹு. எனவே ஸ்டார் பார்மசி போங்க நடக்குது. ஒருத்தர் சொல்கிறாரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் திறக்க போகிற ஹதீஸை தாங்காண்டு அந்த மோளை பார்க்குறாரு. சுபஹானல்லாஹ் மக்கள் வந்து எனது மார்க்கப்பட்டில் என்ன செய்கிறாங்க வந்து பிரச்சனையை சொல்கிறேன் எங்கேண்டு மார்க்கப்பட்டில் வளர்ந்து கண்டிக்கிறாங்க. என்ன ஹதீஸை கொடுப்போம்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. 50,000 அட்வான்ஸ் ஸ்கூலுக்கு கலைக்கிட்டா அவங்களுக்கு என்னது டொனேஷன். அதுக்கு டொனேஷன் உலகத்தில் வந்து கேட்டெடுக்கிற டொனேஷனா அதை அப்படி ஆக்கி வச்சுக்கிறான். அதை கேட்டுட்டு போகிறா டொனேஷன் டொனேஷன் 50,000 கொடுக்கும். அது எப்படி டொனேஷன் 50,000 ஆகும்? டொனேஷனா நீ டொனேட் பண்ணுறது விளங்கிட்டா அவன் அப்படி கொடுத்துக்கிறான். பை போசா கிட்னியை டொனேட் பண்ணிடுமா இல்லை அது மாதிரி ஒரு பகுதி 50,000 கொடுத்துருவாங்க. தலைபுள்ளி எல்மி ஃபரீதத்தும் நல்லா குள்ளி முஸ்லீம் ஒரு கரஞ்சீரகம் கரஞ்சீரகம் எடுத்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துறான் பிள்ளை இல்லை நடத்தி 61 உடனே அதுக்கு ஒரு ஹதீஸ் ஹப்பத்து என்னது என்னது ஹப்பத்து அல்ல ஹப்பத்து சௌதா என்னது ஷிஃபா உன் மின் குள்ளிதா இல்லை சாம கரிஞ்சீரம் வந்து எல்லாத்துக்கும் மறந்து மரணத்தை தவிர. இதே அல்லாஹ் சொந்த கம்பெனியாக சொன்னார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொண்டு வந்து இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பிழை இல்லை அதுக்கு ஹதீஸை யூஸ் பண்ணினா அது பிழை. இவர் என்ன யோசிக்கிறார் நாங்கள் இதுக்கு நம்ம எந்த ஹதீஸை கொடுக்கலாம்? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஞ்சீரத்தை சொன்னாங்க. அந்த கரிஞ்சீரத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரசூலா சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்து சிந்திக்கிற விதம். எனவே நம்ம யோசிக்க பழகணும். கல்வியை இந்த சமுதாயம் சிந்தி இப்போ நான் பேசிக்கணும் வரது அதை தான். கல்வியை இந்த சமுதாயம் சிந்தித்த முறையில் உள்ள பிள்ளை தான் ரிசல்ட்டு 12 வருஷத்துக்கு முறை கிடைக்கிது. இவன் எதை யோசிக்கிறான்? நான் இஸ்லாமிய அடிப்படையில் இந்த பிள்ளைக்கு ஹிஃபுதுக்கு அனுப்பினேன். இப்போ விளைவுகளை சொல்கிறேன். இப்படி யோசித்தா என்ன விளைவு வரும்? இஸ்லாமிய ஹிஃபுதுக்கு அனுப்பினேன், குரானை படிக்க வச்சேன், ஹதீஸை படிக்க வச்சேன், யூனிவர்சிட்டியில் போய் இப்படி கெட்டு போயிட்டானே அதை தான் படிப்பிச்சேன். நீ விளங்கிட்டா அது உனக்கு விளங்கலை. அது விளங்கல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட்ல இருந்து தேர்ட்ல இருந்து ஃபோர்த்ல இருந்து அவன் அப்படியே அவன் சிந்தனை மாறி அது போய் இஸ்லாம்ன்றது அவன் பூசி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தது உள்ளுக்குள்ள எல்லாம் கரை குடிச்சிட்டு இஸ்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து பள்ளிக்கு போறதால குர்ஆன் மாசா போறதால அப்படியே வந்து சரியா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு தான் வெளிப்படுது. அடுத்த அடுத்த அந்நிய பெண்ணை என்ன செஞ்சிட்டாரான்? திருமணம் முடிச்சிட்டாரான். நல்லா ஹிஃபுல் ஓதினவன், தொழுவிச்சவன், நல்லா வசதி படைச்சவருட மகன், அவர் நல்லா தொழுவிச்சு ஓதிக்கின்றிருந்தார், இஸ்லாம் தெரிஞ்சவராக இருந்தார், நல்லா கிராத்தூதி ஒரு மாறிட்டார். கிராத்தூதி தொழுவிச்சு ஹாஃபிதாக இருந்தால் மாறுவேன் மாற மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வகி எழுதினவர் முருத்ததா போனார். ரசூலாங்கள்கிட்ட வகி எழுதினவர் முருத்ததா போனார். ரசூலாங்களை பார்க்காகவே இருந்த என்னது எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. என்ன காரணம்? இது வந்து இதில் சப்ஜெக்ட், அது விதிவிலக்குள்ளே வரதில்லை. நான் அந்த விதிவுக்குள்ளே வரதில்லை. இது இயல்புடைய நம்முடைய அந்த பேசிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒட்டலை என்னவீங்களே, அல்லது சரியான விதிகள் கொடுக்கப்படலை என்னவீங்க, அவனோட ரிசல்ட் ஒரு 15 வருஷத்துக்குள்ள என்ன செய்யும் தெரியும். நல்லா தான் இருந்தாங்க 15-16 வருஷமாக நல்ல குடும்பத்தினர்களாக தான் வாழ்ந்துட்டீங்க. நல்ல குடும்பத்தினர்களாக நீ கண்டு கண்டிருந்தாய் சொல்லு. நீ பார்த்தியா உள்ளுக்கு போய் வாழ்ந்துருந்த கண்டு கண்டிருந்தாய். வெடிச்சிட்டு என்னது அது வந்து வெடிச்சிட்டு செதறிட்டு இப்போது என்னது எங்களுக்கு அந்த தவறான குடும்பமாக இவங்க இருந்திருக்கிறாங்க என்று விளங்குது. இதே மாதிரி தான் கல்வி நமக்கு தெரியாமல் அழகாக போய்கிட்டிருக்கும். எங்களை மக்கள் வந்து இப்போ இஸ்லாமிய கல்வின்னு எதை விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா அதில் உலகத்தை தான் விளங்கி வச்சுக்கிறாங்க. என்ன விளங்கி ஒரு புள்ள ஒரு துவாவை பாடமாக்கிட்டு அந்த துவாவை பாடமாக்கினா அந்த பெற்றோருக்கு நிம்மதியே இல்லை. அந்த துவா பாடமாக்கி வச்சு அந்த புள்ள சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு துவா பாடமாக்கினா சாப்பாட்டுக்கு பிறகு ஓதுதான்னு பார்க்குறதெல்லாம் இல்லை. எப்போ இந்த கன்சர்ட் வரும் மேடை போட்டு இதை சொல்கிறதுக்கு கன்சர்ட்டில் அப்படி எல்லாம் எடுத்து முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி என்ன அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தையீபன் பாரக்கன் ஃபீன் அந்த புள்ள சொல்கிறத வீடியோ எடுத்து முடிஞ்ச பிறகு தான் அந்த துவாவுக்கே மதிப்பு வருது. அந்த துவாவே மதிப்பு. அதுக்கப்புறம் அந்த புள்ள சாப்பாட்டுக்கு பிறகு ஓதுதா இல்லையா அதை பற்றியெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. அப்போ என்ன விளங்குதுன்னா இங்கேயும் நம்ம எங்களை மார்க்கம் எதை தூக்கி வைக்கிது? மார்க்கத்தை எது தூக்கி வைக்கிது? மார்க்க கல்வியை உலகம் 4 பேர் பாராட்டுறது. அப்படியே தான் பிள்ளையை வளர்க்குறோம். மாமா வந்திக்கிறார் பேர்த்து குலோபிரபினாசம் ஒதுக்காட்டுன்றது அவருக்கு குலோபிரபினாசம் ஒதுக்காட்ட சொல்கிறாய். அந்த புள்ள இயல்பாக ஓதினா பரவாயில்ல, அப்போ நீ சந்தோஷப்பட்டால் பரவாயில்ல. யாராக வந்தால் குரு அதை ஒதுக்காட்டு அப்படி இப்படி என்று சொல்லி இப்படி பல நிகழ்ச்சிகளில் என்ன செய்யும் இது மாதிரி நடக்கும். நம்ம போகக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிலையும் என்ன செஞ்சிடறேன்னா சின்ன பிள்ளை கிராத்தோதை வைக்கிறது. என்ன எல்லாரும் 5 வயசு 6 வயசாக வந்து எல்லோரும் கிராத்தோதுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பெற்றோர்கள் அங்கே வீடியோ எடுத்துட்டீங்க விளங்கிட்டா
இது ஒரு இடத்துல நிறுத்தணும் நிறுத்திட்டோம் விளங்கிட்டா அதோட அது இஷ்டப்பட்டு குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்து குர்ஆன் நீங்கள் குர்ஆன் ஓதிதான் ஆரம்பிக்கணும்னா பெரியவங்க வந்து ஓதுங்க பெரியவங்க வந்து பெரியவங்க ஓத தெரியாது 90% எனக்கு ஓத தெரியாது புள்ள ஓதுறதுல சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கிறது பெருமை வேற என்ன என்ன புள்ள மாஷா நல்லா குர்ஆன் எனக்கு கூட ஓத தெரியாது நீ ஜாகிலா அந்ததுக்கு புள்ளக்கு சிறப்பு வருமா இவர்த ஜஹில வச்சு பிள்ளையிட்ட இல்லாம ஒப்பிடுறது இவருக்கு ஒன்றுமே தெரியாது அவளுக்கு கொஞ்சமாக தெரியுமா இல்லையா அதனால பெரிய அறிவாளியா இப்படி போயிட்டு இருக்கு எனவே கல்வி டோட்டலாக பள்ளி மாமுட சிந்தனையிலிருந்து மோதின்ற சிந்தனையிலிருந்து பிரச்சாரகர சிந்தனையிலிருந்து தாயிகள்ட சிந்தனையிலிருந்து எங்கே போய் அது நிற்கிது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரமும் அந்த சமூகத்துடைய வருமான இதுவும் வச்சு தான் கல்வியை தீர்மானிக்கப்படுது இது தீர்மானிக்கலாம் தொழிற்கல்வியை மட்டும் ரைட் இப்போ இந்த தொழிற்கல்வி அப்படின்றதுடைய ரிசல்ட் நாம் அதையே முழுக்கல்வியாக நம்பினதனுடைய விளைவும் அல்லது இந்த குர்ஆன் ஹிஃபுல் பண்ணுறது இந்த துவாக்கள் ஓதுறது மட்டும்தான் இஸ்லாமிய கல்வி என்று நம்பினதுடைய விளைவும் எப்போ விளங்கும்னு சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவரோட குடும்ப வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும் அது மீளிர விளங்க என்ன செய்யும் ஆரம்பிக்கும் ஸோ எனவே நம்ம இஸ்லாமிய அடிப்படையிலான அந்த கல்வி முறை அப்படி என்று சொல்கிறது எப்போ சரியாகும் அப்படின்றா அந்த சலவுகளுடைய பாரம்பரியம் கல்வியில் எப்படி இதுக்காக நான் சொல்ல வரல ஸ்கூலில் உள்ள சேரெல்லாம் தூக்குங்க விளங்கிட்டா அங்கே ஸ்க்ரீனெல்லாம் தூக்குங்க அங்கே போய் கீழே உட்காருங்க இமாம்களை வந்து உட்கார சொல்லுங்கன்னு அப்படி சொல்லலை அது அப்படியும் ஒரு டீம் ஒன்று இருக்குது விளங்கிட்டா மஜ்லிஸ்களில் குந்தி படிக்கணும்னு சொல்லுவாங்க அடிக்கடி பார்த்தாலும் மஜ்லிஸில் குந்தி படித்தவர்களாக குந்தி படித்தவர்கள் என்ன குந்தி படித்தவர்களாக குந்தி படித்தவர்களாக சொல்லுவாங்கன்னா அது அமர்ந்து அப்படி கால் மடித்து படிக்கிற படிப்பில் தான் சிறப்பிங்க அப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் எங்கே அது அந்த லெவலுக்கு வரல நம்ம நவீன காலத்துடைய எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி அதனுடைய கண்டென்ட் கருப்பொருள் வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய சலஃபுகளுடைய அந்த பகுதியிலும் என்ன செய்யணும் வரணும் என்பது தான் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய மிக பிரதானமான பகுதி ஹாதமா ஐந்தி ஒல் அல்மு இந்த அல்லாஹ் வாஹூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்